தும்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பின்னுருவானாய் போற்றி இயமன் தூதரும் அஞ்சுவர் இன்சோலால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினாகால் நியமம் தான் நினைவாக்கு இனியான் நெற்றி நியமம் தான் நினைவாக்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் திருநாளுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறுமுகக் கடலே போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையாய் போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பத் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் அணுகிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்கிடைய சிவனையைச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். வள்ளுவப் பெருந்தகனுடைய அரிய நூலாக இருக்கின்ற திருக்குறளை பரிமேலழகர் உரையோடு நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இன்றைய அதிகாரம் உறையுடைமை என்ற அதிகாரம். பொதுவாகவே சாதாரணமாக சொல்வாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று ஒரு வார்த்தை சொல்வார். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க கூடாதா என்று சொல்வாங்க. பொறுமைக்கு எவ்வளவோ அந்த மாதிரி சொல்வாங்க. பொறாமை என்ற சொல் நமக்கு நன்றா தெரிகிறது. பொறுமை என்ற சொல்லை நாம் அதிகமாக சொல்றது கிடையாது. பொறாமை என்ற சொல் பொறுமை என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல். பொறுமை பொறாமை நல்லது கெட்டதுன்னு சொல்ற மாதிரி பொறுமை பொறாமை. அந்த பொறாமை என்பதை நாம் இன்னைக்கு பேச்சு வழக்கில் சொல்றோம். இலக்கிய வழக்கில் அழுக்கராமை அழுக்கராமை என்று அழுக்காறு என்று புறாவைக்கு அழுக்காறு என்று சொல்றாங்க. அந்த அழுக்காறு என்பதைத்தான் வள்ளுவப் பெருமான் அடிப்படை குற்றமாக சொல்றார். மனிதனுக்கு அடிப்படை குற்றமாக இருப்பது அழுக்காறு. அந்த பொறாமை என்பது இல்லை என்றால் மற்ற நல்ல குணங்கள் எல்லாம் இயல்பா அமைஞ்சிடும். மற்ற நல்ல குணங்களை எல்லாம் கெடுப்பது என்பது இந்த பொறாமை அழுக்காறு. அழுக்காறாமை நம் படிக்க போறோம், பின்னால் அதிகாரம் படிக்க போறோம், அதுல விரிவா வள்ளுவர் சொல்ல போறார். அதனால பொறுமை என்பது பொறை உடைமை என்று இங்க அதிகார பெயர் பொறை உடைமை என்று இருக்குது. அதுக்கு பொறுமை என்றுதான் அர்த்தம். பேச்சு வழக்கில் நாம் பொறுமைன்னு சொல்றோம், அதை பொறையுடைமை என்று இலக்கிய வழக்கில் சொல்றார். அதனால எப்படி கல்வி என்று சொல்லி கல்லாமை என்று எதிர்மறைகளையும் சொன்னார் இல்லையா? கல்வியினுடைய குற்றத்தை சொன்னார், கல்வியினுடைய நலத்தை சொன்னார், கல்லாமையுடைய குற்றத்தை சொல்றார், எதிர்மறையா சொல்றார். அதே போல பொறையுடைமை என்று சொல்லிட்டு அடுத்து அழுக்காராமை என்ற அதிகாரத்தை சொல்ல போறார். பொறையுடைமை என்ற அதிகாரம் சொன்ன பின்னால் அடுத்த அதிகாரம் அழுக்காறாமை என்று வரப்போம். அழுக்காறு என்ற ஒரு சொல்லை சொல்லி அங்கே அந்த அதிகார விளக்கம் கொடுக்க போறார். பொறையுடைமை அதிகாரத்திற்கு பரிமேலழகர் என்ன விளக்கம் சொல்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அகுதாவது, அகுதாவது என்றால் பொறுமை, பொறுமையாவதுன்னு அர்த்தம். பொறுமையாவது அகுதாவது காரணம் பற்றியாதல் மடமையான ஆதல் ஒருவன் தவக்கு மிகை செய்த வழி தாமும் அதனை அவன்கள் செய்யாது பொறுத்தலை உடையராதல்
அழகான விளக்கம் தரார். மிகை என்றால் குற்றம் அர்த்தம். தனக்கு எதிராளி ஒருவன் பகையாக இருக்கலாம், பகை காரணமாக உங்களுக்கு தீங்கு செய்யலாம், அல்லது மடமை அறியாமையினாலே செய்யலாம். இந்த இரண்டையும் பொறுத்துக்கொள்ற பகைமை என்பது அறிந்து செய்தல், அறிந்து செய்கிற தீங்கு. நம்முடைய பகைவன் நமக்கு அறிந்துதான் தீங்கு செய்வான். சில பேர் அறியாமல் மடமையினாலே சில பேர் செய்திருவாங்க, இப்படி விளையும் என்று எண்ணாமல் செய்திருவாங்க. இந்த இரண்டையும் பொறுத்துக்கணும். காரணம் பற்றியாதல், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நம்ம மேல தீங்கு செய்வதற்கு, நமக்கு தீமை செய்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் பற்றியாதல், மடமையானாதல். ராமாயணத்துல எல்லாரும் ராமனை பாராட்டுறாங்க, ராமனை போற்றுகிறார்கள், மகிழ்கிறார்கள் அவன் குணத்தை பற்றி. ஆனால் கூனிக்கு மட்டும் அவன் பகையா போயிட்டான் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் என்றால், அவரு சொல்றாங்க, சின்ன பொழுதுல வேடிக்கையாக அந்த வில்லில மண்ணுண்டை அடித்து கூனியினுடைய முதுகலை அடித்தான் ராமன் என்று ஒரு இதை சொல்றான். செய்தான செய்யலை அப்படி நமக்கு எங்க இல்லை, ராமாயணத்துல அப்படி இல்லை. சொல்லுகிற பொழுது ஏன் வீணா எல்லாரும் ராமனை பாராட்டுற பொழுது அவளுக்கு மட்டும் ஏன் மேல கோபம் என்றால், சின்ன பொழுதுல அப்படி உண்டான் என்று வருது. கம்பர் அப்படி சொல்ற ஞாபகம் எனக்கு, அது படித்த ஞாபகம். அது படத்தை இப்படி எண்ணுகிறார் என்று, பழமையை எண்ணுகிறாள் என்று வருது. அதனால அது காரணம் பற்றி நமக்கு, ஒருவர் ராமனுக்கு தீங்கு செய்கிற கூனி ஒரு காரணம் பற்றி செய்கிறாள் என்று பார்க்கும். அதனால காரணம் பற்றி செய்தாலும், தீங்கு செய்தாலும், ஒருவர் தன்னுடைய அறியாமையில் செய்தாலும், மிகை செய்த வழி, அதாவது பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த துன்பத்தை செய்த வழி, காமும் அதனை அவர்கள் செய்யாமல், நீ செய்தியா நான் செய்கிறேன், டிட் ஃபார் டாட்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ செய்த நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த அதிகாரத்தில் பரிமேடகர் உரை எப்படி எழுத போற, நாமே சொல்லுவோம், அவன் தான் அப்படி செய்யறான், நீ ஏண்டா அப்படி செய்யற, அப்போ நீ அவனும் ஒன்னா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அதைத்தான் பரிமேடகர் எழுத போற. தீங்கு செய்தவனுக்கு நீ தீங்கு செய்தால் நீயும் தீங்கு செய்வன் ஆகிவிடுகிறான், அவன மாதிரி ஆயிடுற. ஏதோ ஒரு காரணம் பற்றி உனக்கு தீங்கு செய்கிறான், தீங்கு செய்கிற ஒருவன் தீயவன் தானே, தீயவன் தானே, அவனுக்கு நீயும் தீங்கு செய்தால் நீயும் தீயவன் தான். எனவே நமக்கு மிகை செய்தாலும் தீங்கு செய்தாலும் நீ அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் அறநூல்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. அதனால் தமக்கு மிகை செய்தபடி தாமும் அதனை அவர்கள் அவன்கள் செய்யாது, அவனுக்கு செய்யாமல் பொறுத்தலை உடையர் பொறுத்தலைய வேண்டும் என்று வருது. கலித்தொகையில நீளமா அறநூல்களை சொல்ற மாதிரி, அறநெறி மாதிரி ஒரு பாட்டு உண்டு. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல், பொறை உடவை என்பது போற்றார் பொறுத்தல் என்று வரும். உன்னை விரும்பாதவனை கூட, உன்னை பாராட்டாதவனை கூட நீ பொறுக்க வேண்டும், போற்றார் பொறுத்தல். உன்னை போற்றாதவனை பொறுத்துக் கொள்ளுதல் என்றால் பகைவனை பொறுத்துக் கொள்ளுதல், அல்லது இது மாதிரி தீங்கு செய்த ஏதோ மடவையால தீங்கு செய்தால் அவனை பொறுத்துக் கொள்ளுதல் என்று, அதுதான் பொறை என்று கலித்தொகையில் இப்படி வரும். அதுபோல இங்க பொறுத்தலை உடையர் ஆதல் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். கொடுத்துட்டு அதுக்கு மேல் விளக்கு ஒன்று சொல்றார் பாருங்க. நெறியும் நீங்கிய செய்தாரையும் பொறுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இது பிறனில் விளையாமையின் பின் வைக்கப்பட்டது. போன அதிகாரம் பிறனில் விளையாமை, அது நெறி பிறந்த ஒரு செயல் அது. இப்போ உங்களுக்கு தீங்கு செய்வதற்கு காரணம் பகையாக இருக்கலாம், வேறு காரணம் ஏதாவது இருக்கலாம், அல்லது அறியாமையா இருக்கலாம். பிறனில் விடியாமை என்பது நெறியும் நீங்கியது,
நெறியின் நெஞ்சியலை செய்தாலும் கூட நீ பொறுத்துக்கணும். அறவழி செல்லாமல் தவறு செய்யலான்னு நெறியும் நீங்கிய ஒரு செயல், அது எல்லாருக்கும் இந்த குற்றம் கிடையாது. ஏதோ சிலருக்கு மானிடர்களா இருக்கிறது, ஏதோ சிலருக்கு அந்த குற்றம் இருக்குது. அந்த குற்றத்தை நாம் பொறுத்துக்கணும் என்று வருது. நெறியின் நீங்கியேன் என்றதுக்கு அவர் பரிமேடுகிறது, நெறியின் நீங்கிய செய்தாரையும் பொறுக்க வேண்டும்ன்றது சிலப்பதிகார நினைவோடு எழுதுறார். அங்க அவர் சொல்லல அப்படி. அவர் கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போற பொழுது கவுந்தி அடிகள் கூட வராங்க. அந்த புகார் நகரத்துடைய எல்லையில கவுந்தி அடிகள் சந்தித்து நானும் வருகிறேன் மதுரைக்குன்னு வராங்க. மூன்று பேரும் போற பொழுது எதிரில் கல்லா மாந்தர் ரெண்டு பேர், படிக்காத ஆணும் பெண்ணும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் படிக்காதவங்க, கீழ்மக்கள் அவங்க. அவங்க எதில் வந்து நையாண்டி பண்றாங்க, கேலி பண்றாங்க. யாரு நீங்க எங்க போறீங்க என்று அவங்க எங்கேயோ போறாங்க. இவனுக்கு என்ன, ரெண்டு பேரும் கேள்வி பண்ணி வம்பு இருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எங்க போறீங்க அப்படின்னு அவனு கேட்கிறான். அந்த மாதிரி இல்லப்பா நாங்க மதுரைக்கு போறோம் அப்படின்றான். சரி இவங்க ரெண்டு பேரும் யாரு, இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் என்ன அந்த மாதிரி சொல்றாங்க, எதுக்கு பேச்சை வளர்த்து வரணும், இவர்கள் என்னுடைய மக்கள் அப்படின்றான். இவர்கள் இருந்து என்னுடைய மக்கள் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அவருடைய முறையில சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் பார்த்தா கணவன் மனைவி மாதிரி தெரியுது, நீங்க இவர்களை மக்கள் சொல்றீங்களே அண்ணன் தங்கச்சியா என்று கிண்டல் பண்றான். தெரிஞ்சுதான் கிண்டல் பண்றான், கணவன் மனைவி தான். அண்ணன் தங்கச்சியா என்றால் அண்ணன் தங்கச்சினா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா என்பது போல அவன் ரொம்ப கீழ்மக்கள் குணத்தோடு கேட்கிறான். அது சொன்ன உடனே கவுந்தி அடிகளுக்கு கடுமையான கோபம் வந்துடுது. கடுமையான கோபம் வந்து இந்த மாதிரி ஒரு தகாத சொல்லை நீங்க வேண்டுமென்றே கேலி பண்றீங்க, கேலி செய்து கொண்டு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதனால் முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக என்று சபித்தான். முள்ளுடை காடு, முள் நிறைந்திருக்கிற காட்டில் நீங்க முதுநரி, வயசான நெறியா போயிடும், இளமையா நெறி கூட கிடையாது, முதிய நெறி, வயசான நெறியா, கிட நெறியா போயிடணும் என்று, கிடநெறியாக போய்விட வேண்டும் என்று சபிக்கிறான். முள்ளுடை காட்டில் முதுநறி ஆகுகன்னு உடனே அடுத்த அந்த குரல் தான் கேக்குதான், அந்த நரி ரெண்டும் உலகிட்டு கொடுத்து ஓடுதான் அப்படி. அந்த உடனே அந்த சாபம் பறிச்சு போய் நரியினுடைய குரல் கேக்குது என்றார் நம்முடைய இளங்கோவடி. நரியினுடைய குரல் கேட்டு ரெண்டும் அந்த இரண்டு நரிகளும் ஓடுது, காட்டுக்குள்ள ஓடுதுன்னு சொல்ற. அப்போ கண்ணகியும் கோவலனும் ஒரு வார்த்தை சொல்வதாக அங்க வருது. ஐயோ நம் அம்மா எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் அப்படி சபிச்சிங்க, அவங்க இருவருக்கும் சாப விமோசனம் செய்திருங்க, சாப விமோசனம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டாங்க யார், கண்ணகியும் கோவலனும். அந்த இடத்துல தான் இளங்கோவடிகள் சொல்றார், நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும், அந்த இருவருக்கு ஒய்திக்காலம் உரையீரோ என என்று வருது. நெறியின் நீங்கியோர் நீரல, நீரல் என்றால் பொருத்தமில்லாத, இயல்பு இல்லாத, இயல்பான வார்த்தை அல்லது. நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அப்படி சொன்னாலும், நீரல செய்தால் இல்லை சொன்னாலே கூட, நீரல கூறினும் பொருத்தமில்லாத சொன்னாலும் கூட, அறியாமை என்று அறிதல் வேண்டும், அறியாமை நினைக்கணும் என்று அங்க இளங்கோவடிகள் சொல்றார். பாருங்க, அறியாமையால் செய்வதை பொறுத்து கொள்ள வேண்டும், செய்தவத்தீர், நீங்க தவம் செய்தவங்க அல்லவா, பொறுமை இல்லாமல் சொல்லலாமா என்பது போல, செய்தவத்தீர் உயிர்காலம் உரையீர் என்று கோபலனும் கண்ணகியும் சொல்ற மாதிரி வருது. செய்தவத்தீர் என்றால் தவமுடையவர் நீங்க, அவங்க அறியாமல் அந்த கீழ்மக்கள் அறியாமல் சொன்னதை பொறுத்துக் கொள்ளக் கூடாதா என்று அங்கு வருது. அந்த நினைவுல இளங்க நம்ம பரிமை அழகிறீங்க என்ன பண்ற, மடமையாராதல் அறியாமையால் சொன்னாலும் கூட பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வார்த்தையை வள்ளுவர் சொல்லுகிறார் என்று அதை இணைத்து சொல்றார். இந்த இடத்துல அடியார்க்கு நல்லா ரொம்ப அழகா உரை எழுதுறார். இந்த நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும் என்று வருது இல்லையா, அந்த அதை கொட்டேஷன் மாதிரி வைத்துக்கிறார் இளங்க அறியாருக்கு நல்லா.
அது கவுஞ்சியர்களுக்கு நேரா சொல்லையா, வெளியில சொல்லையா, கோவலன் கண்ணை மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஐயோ அறியாமல் சொன்னால் பொறுத்துக்கணுமே, அறியாமல் அல்லவா என்று அவங்க மனதுக்குள்ளே எண்ணினார்கள். அதை கவுஞ்சியடைந்து சொல்லுகின்ற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. அண்ணம்மா பெரிய தவசி, தவமுடையவர்களுக்கு போய் நீங்க நெறியும் நீங்கயோ நேரலை கூறுன்னு அறியாமை என்று அறிதல் வேண்டும் அறிவுறுத்துவாங்களா? அதை எண்ணி பார்க்கிறார் அடியாருக்கு நல்லா. அந்த இரண்டையும் அவர்கள் உட்கொண்டு உட்கொண்டு என்றால் மனசுல கொண்டார்கள். ஐயோ அறியாமல் செய்தா அதெல்லாம் மன்னிக்கணுமே பொறுக்கணுமே என்று அதை உட்கொண்டு செய்தவத்தீர் உயிர்காலம் உரையீர், அதை மட்டும் சொன்னாங்களாம். அதை வெளியில சொன்னாங்க என்று, வெளியில சொன்ன வைகரி வாக்காக, வெளியில வந்த வாக்கு எது என்றால் செய்தவத்தீர் உயிர்காலம் உரையீர்னு சொன்னது வெளியில சொன்னது. நெறியின் நீங்கியோர் நேரல கூறன் என்பது அவங்க மனசுக்குள்ளே எண்ணி, கண்ணகியும் கோவல் மனசுக்குள்ளே எண்ணினார்கள் என்று அந்த இடத்துல அடியாருக்கு நல்லார் கண்ணகி கோவனுடைய பண்பை உயர்த்துகின்ற உரையாக அவர் எழுதுறார். இந்த இடம்லாம் பரிமையழகர் போன்றெல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம், அதெல்லாம் அந்த அப்படியே அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கிறது. உரையுடமே என்ற உடனே அவர் நெறியின் நீங்கியோர்னு அந்த வார்த்தையை சொல்றார். இந்த அதே வார்த்தை இளங்கோடைய வார்த்தையை சொல்றார். இதெல்லாம் சிலப்பரிகாரத்தை பல இடங்களில் அவர் மேற்கோள் காட்டுவார். நம்முடைய பரிமையாளர் நெறியின் நீங்கிய செய்தாரையும் பொறுக்க வேண்டும் என்றதற்காகத்தான் பிறன்மனை பிறனில் விடையாமையின் பின் இது வைக்கப்பட்டது. ஏன் அந்த அதிகாரத்தை பின்னால் இதை வைத்தார் சொன்னார்? பெரிய தவறுன்னு சொல்றாரு, பெரும் குற்றம் இது. இயல்பாக இல்லாமல் அறநெறி இல்லாமல் இருக்கின்றவர்கள் தான் இதை செய்வார்கள், அறவழியில செல்லாதவர்கள் தான் செய்வார்கள். நெறியின் நீங்கியோர் கீழ்மக்கள், கீழ்மக்களையும் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பொறையுடைமை என்ற அதிகாரத்திற்கு பரிவேழகர் எழுதுகின்ற ஒரு முன்னுரை. அதையெல்லாம் உட்கொண்டுதான் வள்ளுவர் பொறையுடைமை என்று வைத்திருக்கிறார் ஆரம்பிக்கிறார். சரி, அதுல முதல் குரல், முதல் குரலே அருமையான குரல். வள்ளுவர் உவமைகள் எல்லாம் புதிய உவமைகள், அவர் சொன்னதெல்லாம் அருமையான உவமைகள், புதிய உவமைகள், பொருத்தமான உவமைகளை சொல்லியிருக்கிறார். நிலத்தை பற்றி எல்லாரும் சொல்றாங்க, சங்க காலத்திலிருந்தே நிலம் பற்றி அரசர்களுக்கு சொல்ற பொழுது நிலத்தை போல பொறுமையா இருக்கணும் என்று சொல்றாங்க. நிலம் நீர் தீ காற்று என்பது போல பூதங்களை சொல்லி அந்த பூதங்களைப் போல அளப்பரியேன்னு பாடுறார் புலவர், அளப்பரியேன்னு பாடுவார். அதுக்கு உரை எழுதுகின்றவர் நிலம் போல் பொறுமை, நீர் போல் குளிர்ச்சி, தீ போல் பகைவரை தெருதல் என்று காற்று போல் எங்கும் இயங்குதல். ஒரு அரசு எல்லா இடத்துலயும் போகணும், இப்ப அமைச்சர்கள் எல்லா இடத்துலயும் சுத்துறாங்க இல்லையா, இதுல அந்த மாதிரி எங்கும் போகணும்ன்ற யாபகம். காற்று போல் எங்கும் இயங்குதல் என்று நிலம் நீர் தீ காற்று என்ற அந்த பூதங்களை அரசனுக்கு உமையாக சொன்னதற்கு என்ன என்று உரையாசிரியர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. நிலத்தைப் போல பொறுமை என்பது பூமாதேவி என்று பூமாதேவி பொறுத்துக்கிறா அப்படின்லாம் நம்ம சொல்றோம். நன்னூல் இலக்கணத்திலையும் பாயிரத்தில் சொல்ற பொழுது அரசனுக்கு சொல்ற பொழுது சொல்றாங்க, இந்த ஆசிரியனுக்கு, ஆசிரியனுக்கு சொல்ற பொழுது சொல்றாங்க. ஒரு நல்ல ஆசிரியன் எப்படி இருக்கணும் என்பதற்கு முதல்ல நிலம் தான், முதல்ல முதல் உபயந்த நிலம் தான். நிலம், மலை, மலர், நிறைகோல் என்று நிலத்தை சொல்றாங்க. மலையைப் போல இருக்கணும்ன்றாங்க, மலரை போல இருக்கணும், நிறைவும் தராசு கோவலை போல இருக்கணும் என்று அவங்க சொல்றாங்க. அது பாயிரத்தில் அப்படி வருது. அப்ப நிலத்துக்கு சொல்ற பொழுது தெரிவரும் பெருமை, நிலத்தினுடைய நிலத்தினுடைய அறிவரும் பொறுமைன்றாங்க. பொறுமையும் மிக முக்கியம் நிலத்திற்கு. ஒரு ஆசிரியனுக்கு மாணவரிடத்திலே கல்வியை கற்பிக்கிற பொழுது ரொம்ப பொறுமை வேண்டும். ஏன்னா இவனுக்கு எல்லாம் தெரியும், ஆசிரியர் எல்லாம் படிச்சுட்டான், ஒன்றும் படிக்காம ஒன்றும் தெரியாம வந்து உட்கார்ந்துக்கிறாங்க எதர்ல. அப்ப என்ன ஆகும், கேள்வி வேலை கேள்வி கேட்குவாங்க, பசங்க கேட்பாங்க, இது இப்படி சார் அது இப்படி சார்னு கேட்பாங்க, இது புரியல சார்ம்பாங்க, எத்தனை தடா உனக்கு சொல்றது மரமண்டைக்கு அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுவாங்க ஆசிரியர். அப்படி சொல்லக்கூடாது, அறியாமல் அறியாம தானே வந்திருக்கிறானே, அறிந்து கொள்ள தானே வந்திருக்கிறான் நம்ம கிட்ட, எனவே சொல்லணும். எது போல என்றால்
நிலம் பொறுமையா இருப்பது போலன்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க. நிலத்தின் மேலே இருந்து கொண்டிருக்கிற நாம் என்னெல்லாம் செய்யறோம் நமக்கு தெரியும், எப்படிலாம் பண்றோம்னு தெரியும். அதைத்தான் வள்ளுவர் முதல்ல எடுத்தார், அகழ்வாரை தாங்கும் நிலம். தாங்கும் நிலம்னு அழகா சொல்றார் வள்ளுவர். வடமொழியில தரா தரை தரித்தல் என்பதுக்கு தான் தரை பெயர், வடமொழியில தரைன்றாங்க. தரா என்றால் தரித்தல், தாங்குதல். அந்த நினைவோடு சொல்றார் தாங்கும், தாங்கும் நிலம். நிறைய உழவதிகாரத்தில் நிலம் என்னும் நல்லாள்ன்றார், நிலம் என்னும் நல்லாள். உமாதேவி நாம சொல்றமே அதுல பெண்ணாக உருவகித்து நிலம் என்னும் நல்லாள் அப்படின்ற. நாணத்தை கூட நல்ல பெண்ணுன்னு சொல்றார், நாணத்தை கூட பெண்ணுன்னு சொல்ற வடக்கம். வடமொழியில் நீங்க பார்த்தீங்கன்னா லஜ்ஜான்வாங்க, லஜ்ஜா தேவி என்றால் நாணமே ஒரு தேவின்வாங்க, பெண்ணா உருவிப்பாங்க. அதுபோல நிலத்தை பூமாதேவி என்று நிலத்தை பெண்ணா உருவிப்பாங்க. அந்த வகையில் அவரும் நிலம் என்னும் நல்லாள் அப்படின்றார். இங்க தாங்கும் நிலம், உன்னை தாங்குகின்றது அந்த நிலம். அதனால என்ன சொல்லுவாங்க, பேச்சு பேச்சு வழக்கு இதெல்லாம் உண்டு இயல்பா. கரையை தேய்த்து நடக்காதேன்னு வாங்க, புதைத்து நடக்காதே தேய்த்து நடக்காதேன்னு வாங்க நடக்கிறது. ஏன்னா அது நம்மை தாங்குது. மெல்ல காலை வைத்து நடக்கணும், மேலே காலை வைக்கிறோமே என்று எண்ணிக்கொண்டு வைக்கணுமா, அது இல்லையா? உதைச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு நடக்கக்கூடாதுன்ற இதெல்லாம் சின்ன பொழுதுலேயே அவர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிலத்தினுடைய பெருமை. அப்போ தாங்குகிற நிலத்தை என்ன பண்றோம், தேவைப்படுவதாலே தோண்டுகிறோம், அகழ்கிறோம், பள்ளம் பண்றோம். அது எப்படி, உழவர்கள் அதை உழுகிறார்கள், பள்ளம் தோன்றாங்க இல்லையா, ஓரளவு பள்ளம். வீடு கட்டினா இன்னும் பள்ளமா தோன்றோம் இல்லையா, இன்னும் பள்ளமாக இறந்து போனா புரைக்கிறதுக்கு இன்னும் பள்ளமா தோன்றோம் என்றால் நிலம் எல்லா வகைக்கும் உதவுது இல்லையா. அகழ்வார் மரம் மரம் நட வேண்டும் என்றாலோ இல்லை விதை போட வேண்டும் என்றாலும் தோண்டிதானே போடுறோம் எல்லாம். அது என்ன சொல்றார், அகழ்தல் என்று சொன்னால் கருவிகளால் தோண்டுதல், கருவிகளால் வெட்டுறோம். அதை எங்கிருந்து வெட்டுகிறோம் என்றால் அங்கிருந்தான் வெட்டுறோம், தண்ணீர் நிலத்தில் தான் இருக்கிறோம், நிலத்து மேலே இருந்து கூட நிலத்தையே வெட்டுறோம் இல்லையா. வேற எங்கேயும் வேற மாதிரி இல்லை, மரத்து மேல இருந்தோ அது இருந்தோ கூட எல்லாம் கலந்தாரு. திருவருட்பயல்ல தரையை உணராது தாமே தெரிவர், உரையை உணரார் புவி என்று பெருமானுக்கு சொல்ற பொழுது நிலத்தை சொல்றார். இறைவன் நம்மை தாங்குகிறான் அது யாருக்கும் தெரியாது, பக்கத்திலே இருந்து கொண்டு நம்மை தாங்கிக் கொண்டு எப்போ இடைவிடாமல் தாங்கிக் கொண்டிருக்கிறான். யாரும் அதை கவனிக்கிறது கிடையாது, அதை பற்றி சொல்றது கிடையாது. எது போல என்பதற்கு ஒரு உதாரணம் சொன்னார், தரையில நடக்கிறமே தரை நம்மை தாங்குகிறது நினைக்கிறோமா, ஐயோ இந்த தரை தாங்குகிறது நம்ம அதனால தான் நடக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். அதை பத்தி நினைப்பே தரையை உணராதுன்னு, தரையினுடைய நினைவே இல்லாமல் நடந்துகிறோம் ஓடுறோம் இல்லையா. அதுபோல இறைவனை எண்ணாமலே நாம் வாழ்கிறோம்ன்றதுக்கு அவர் சொல்றார், தரையை உணராதுன்ற. இது இது ஒரு விஷயம். சிவஞானபுரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்ற விஷயத்தை சொல்றார், ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறோம், ஊஞ்சல்ல கயிறு அறுந்து போச்சுன்னு வச்சுங்களேன், கயிறோ சங்கிலியோ அறுந்து போச்சுன்னு வச்சுங்க, எங்க விழுவோம், தரையில் தான் விழுவோம், தரையில் தான் விழுவோம். ஆடிக்கொண்டு உல்லாசமா ஆடிக்கொண்டிருக்கின்ற நீ எங்கே விழுகிறாய், தரையில் தான் விழுற, அப்ப உன்னை தாய் தாங்குதா இல்லையான்ற. ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் என்று சிவஞான போரத்தில் வருது, ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம். இதை நாம் சிவஞான போர் நடத்துற போது நடத்துற வழக்கம் உண்டு. ஒருத்தர் ஊஞ்சல்ல ஆடுறான்னு சொன்னா, எங்கடா எதுலடா ஆடுற, எங்கடா எங்கடா இருக்கிறன்னு கேட்டா ஊஞ்சல்ல ஆடுறன்னு, ஊஞ்சல்ல ஆடுறதுன்னு சொல்லுவான். எல்லாம் நம்ம
கூட ஊஞ்சலானா ஊஞ்சலாடுறதுன்னு சொல்லுவோம். ஆனால் மேகண்டார் சொல்றார், ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றார், அப்பா நீ ஊஞ்சலாடுகிற பொழுது கூட தரையை மறக்காத, ஏன்னா தரைக்கு மேல தான் இருக்கு, இப்போ ஊஞ்சல் மேலதான் இருக்குது. தரைக்கு மேலே இருந்தாலும் அந்த ஊஞ்சல் கயிற்றை அதாவது சங்கிலியை தாங்குவது மேலே இருக்கிற உத்தரம், சங்கிலி அந்த உத்தரம் தாங்கு. உத்தரம் எங்கே இருக்குது? தூண் தாங்குது. இங்க ரெண்டு பக்கம் இருக்கிற தூண் தாங்குது. தூண்களை எது தாங்குது என்றால் தரை தாங்குது. அப்போ எங்க இருந்தாலும் தரை தான் உன்னை தாங்குது, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தரை தான் தாங்குது. பெருமான் அருளாளர்களுக்கெல்லாம் டைரக்டா தாங்குறான் தெரியுது, அவங்களுக்கு தெரியுது. நமக்கெல்லாம் இன்டைரக்டா தாங்குறான் தெரிய மாட்டேது. வேற உண்டு, நாம் ஊஞ்சல் ஆடுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அப்படி இல்லை, ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாத ஆறேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டு விக்கிற அவன் தானே என்று ஊஞ்சல் ஆடுதுன்னா யார் ஆட்டுறான்? அவன் தானே ஆட்டுறான். காலை ஊஞ்சல் ஆடுகிற பொழுது கூட தரையை உதைச்சு தானே ஊஞ்சல் ஆடுறோம். தரை இல்லாம நீங்க ஊஞ்சல் ஆட முடியல, தரையை உதைச்சுதானே ஆடுறீங்க. சரி போறீங்க, அப்படி போறீங்க, இப்படி போறீங்க, இப்படி போறீங்க, அப்புறம் எங்க இறங்கணும்? ஊஞ்சல்லே இருக்க முடியுமா? ஊஞ்சல்லே வளர்க்க முடியுமா? ஊஞ்சல் ஆடியாச்சு, விளையாடியாச்சு, இறங்கு வா வீட்டுக்கு, இறங்கி வா தரைக்கு வா. எங்கே போனாலும் தரைக்கு தானே வரணும். இதையெல்லாம் உணராமல் தலையை உணராது தாமே தெரிவார். திருவருட்பயில சாத்திரமாக சொன்னாங்க. அறிவியலா பார்க்கிற பொழுதும் தரைக்கு இருக்கிற அந்த புவியீர்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னால் நம்மளால நடக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நிலாவில போறவன் அப்படி மெல்ல மெல்ல நான் குதிக்கிறான், அவனுக்கு அங்க புவியீர்ப்பு கிடையாது. நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், சிவஞான போதத்தில் நடந்தது சொல்லுவேன். இதெல்லாம் பெருமானுடைய படைப்புல பூமியை படைத்தான். இந்திய நாட்டுக்கு ஒரு நேரம், அமெரிக்காவுக்கு ஒரு நேரம், இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூர் கூட 2.5 மணி நேரம் வித்தியாசம் சொல்றாங்க இல்லையா. அப்படி ஒரே பூமி மக்கள் இருக்கிறாங்க, நேரம் வித்தியாசப்படுது. அப்படிலாம் பருவங்கள் வித்தியாசப்படுது. சில இடங்களில் பனியாவே இருக்குது, குளிராகவே இருக்குது, சில இடங்களில் வெயிலாகவே இருக்குது, எல்லாம் இருக்குது பார்க்க. ஆனால் புவியீர்ப்பு என்பது மட்டும் ஒரே மாதிரி வைத்திருக்கிறோம். அமெரிக்காவில் கல்ல போட்டால் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து விழுதா, இல்லை இந்தியாவில் போட்டால் உடனே விழுதா என்றால், எல்லா இடங்களிலும் புவியீர்ப்பு என்பது ஒரே மாதிரி வைத்தான். ஏனென்றால் எங்கே வேண்டுமானாலும் மக்கள் செல்லலாம், எப்படியும் போகலாம், நீங்கள் வாழலாம் என்று நம்மை எண்ணித்தான் நம்முடைய அந்த மூமெண்ட் சொல்றதை இயங்குதல், அந்த இயக்கத்திற்காகத்தான் புவியீர்ப்பை வைத்திருக்கிறான். அந்த புவியீர்ப்பு ஏன் இருக்கிறது, எப்படி என்ன தெரியாது, ஏன் அப்படி வைத்திருக்கிறான் பெருமான் தெரியாது, ஒரே மாதிரி வைத்திருக்கிறான். இதையெல்லாம் எண்ணித்தான் வியந்துதான் தரையை உணராது. தரையை உணர ஆரம்பிச்சோனாவே எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம். ஜியாலஜி என்று வைத்துக்கொண்டு ஒரு துறையே இருக்கு, மண்ணாராய்ச்சியை பற்றி சொல்றாங்க. எனவே மண்ணெல்லாம் திணிந்தது, மணலாக இருப்பவையெல்லாம் திணிந்து மண்ணாக மாறியது. தமிழில் மண் என்கிறார்கள் மணல்றான். சக்கரமாக இருந்தால் அது மணல், இடைவெளி இருந்தால், இடைவெளி இல்லாமல் திணிந்தால் அது மண் என்கிறார்கள். எனவே அதுதான் நம்ம தாங்குவது. அப்படிப்பட்ட நிலம் வலிமையாகவும் தாங்குகிற பொறுமையும் இருக்குது அல்லவா. அரைத்தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் என்று முதல்ல சொன்னார். பொறுமைக்கு இதை காட்டிலும் வேறு சிறப்பு உதாரணம் கிடையாது. நிலத்தில் இருந்து கொண்டே நிலத்தை வெட்டுகிறான், ஆனால் நிலம் அவனை தாங்குகிறது, விடாமல் தாங்குகிறது. வெட்டவில்லை வெட்டுப்பா என்று தாங்குகிறது. அது ஏற சொன்னார்னா, பொறுமை என்பது எப்படின்னு சொன்னா, நாம் வளர்த்த ஒரு கடா மார்பிலே பாயுன்னு வாங்க பழமொழி. நாம் வளர்த்தவர்கள், நம்மிடத்திலே எல்லாம் வாங்கினான், எல்லாம் வாங்கி கொண்டு நம்ம ஏன் எதிர்க்கிறான்னு வச்சுங்களேன். அப்ப என்ன சொல்லுவோம், நான் பார்த்து வளர்ந்தவன், எவ்வளோ எங்கிட்ட வாங்கினா, எல்லாவற்றையும் விட்டுட்டு இப்போ என்னை எதிர்க்கிறானே, இல்லை கொல்ல வரானே, அழிக்க வரானே என்று எண்ணுகிறாய் அல்லவா. அதைத்தான் நிலத்துக்கு சொன்னார். தாங்குகிற நிலத்தையே வெட்டுறான், வெட்டுகிறவனையே தாங்குகிறது. அதைத்தான் சொல்றார், உன்னை கொல்ல வந்தாலும், அதுதான் அர்த்தம். பெருமையா அப்படிதான் குறிப்பு சொல்றார், கொல்வது போன்ற குற்றம் செய்தாலும் நீ தாங்க வேண்டுமோ, அவனை பொறுமையா இருக்கணும். யார் உனக்கு நம்பி, உன்னை உனக்கு நம்பிக்கைக்குரியவன், உன்னிடத்திலே நன்மை பெற்றவன், உனது நன்மை பெற்றவன் உனக்கு கொள்வது போல வருகிறான். அதான் அகழ்வாரை தாங்கும். அகழ்தல் என்பது கருவியால் வெட்டுதல்.
கருவியால் வெட்டுதல் போன்ற ஒரு கொடுமையை ஒருவன் செய்தாலும் கூட தம்மை இகழ்வார் பொறுத்தல்னா ஏதோ சொற்களால இகழ்வது அல்ல, நன்மை வாங்கி கொண்டு உன்னையே வாழவிடாமல் செய்வதற்காக கொல்ல வருகிறான் என்றால் அந்த இகழ்வதையும் நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும். இகழ்வார் பொறுத்தல் தலைன்ற தம்மை அகழ்வாரை வீழாமல் தாங்கும் நிலம் போல் தம்மை அவமதிப்பாரை பொறுத்தல் தலையாய அறம். அறத்துல தலையாயதுன்ற பொறுமை என்பதுதான் தலையாய அறன்ற. வடமொழியில சமை சமித்தல் வாங்க சமைன்னு ஒரு வார்த்தை, அதை தமிழ்ல கமைன்றார் கம்பர் கமைன்னு சொல்லுவார். கமைன்னு ஒரு தமிழ்ல வரும் கமைன். பொறுமைக்கு சொல்லுகிற பொழுது ராமாயணத்துல ராமனை ஏன் சொல்றோம், அவனை மாதிரி பொறுமை கிடையாது. பிறன்மனை நயத்தில் கூட ராவணனை கடைசி நேரத்தில் அவன் கொல்லலாம் இல்லையா, முதல் நாள் போர்லேயே உடிச்சுடலாம், ஏன்னா அப்பதான் முதல் நாளே வரான், முதல் நாளே சண்டை போட வரான் இவன் ராவணன். எல்லாவற்றையும் இறந்து போறான், ஒரு ஆயுதம் கூட அவங்ககிட்ட இல்லை, எல்லாவற்றையும் இறந்து தனியா நிற்கிறான். அதாவது கம்பர் அதை பாடுற வாரணும் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று பாடுற அந்த பாட்டை நயமா சொல்லுவாங்க. சங்கரன் கொடுத்த வாளையும் அந்த வாளாலும் அவனை வெல்ல முடியும், ராமனை வெல்ல முடியல. அதனால என்ன நினைச்சானா இவனை வெல்ல முடியாதோ என்ற ஒரு அச்சம் அவனுக்கு அப்ப வந்துதான். எனவேதான் வீரமும் களத்தே போட்டுனா வீரத்தை விட்டானான். வீரம் என்பது அவனுக்கு மனசுல இருக்கு இல்லையா, அந்த மனசுல இருப்பது வீரம் இருக்கு இல்லையா. ஐயோ இவனடா இவன் எல்லாத்தையும் வெல்றானே, முதல் நாள் சாதாரணமா என்ன இந்த மனிதர்களை நான் வெல்ல மாட்டேனான்னு நினைச்சான். அந்த மனிதர்களுக்கா நான் போய் தலை வணங்குவேன்னு சொன்னவன் முதல் நாள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். நின்ற அந்த கோலத்துல தான் ராமன் சொல்றான், ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதமறைந்த பூளையாயினே இன்று போய் போர்க்கு நாளை வா என்று நல்கினான் என்றால் அதான் பொறுமை. நெறியின் நீங்கியோன், அவன் நெறியின் நீங்கியவன். ஆனா அவனையும் பொறுமையாக கொல்ல வேண்டிய போர்க்களத்துக்கு வந்துட்டான், சண்டைக்குன்னு வந்துட்டான், சண்டைக்கு வந்தா கொல்ல வேண்டியதுதானே, அன்றைக்கே கொன்றா தப்பு கிடையாது. வாளையாவது மறைந்து கொன்றான்னு ராமனுக்கு ஒரு பழி சொல்றோம். ஆனா நேருக்கு நேர போருக்கு வந்திருக்கிறான் ராவணன் என்றால் வெல்ல வேண்டியதுதானே. ஆனால் பெரிய குற்றம் செய்தாலும் கூட அவனுக்கு நாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். போ வீட்டுக்கு போ, அரண்மனைக்கு போய் யோசித்துப்பார், முதல் நாள் போர்லயே இவ்வளவு தோத்துட்டுமே, இனிமேற்பட்டு நம்மால் வெற்றி பெற முடியாது என்று எண்ணினால் சீனி விட்டு, இல்லை என்றால் போர்க்கு நாளை வா, இன்னும் உனக்கு வீரம் இருக்கிறது வெல்லலாம் என்ற நம்பிக்கை இருந்தால் போருக்கு வா, உனக்கு வாய்ப்பு நான் தருகிறேன் என்று சொன்னால் வருது. இந்த இந்த போர்க்கு நாளை வா என்ற வார்த்தையை பரிமேலகர் பின்னால் சொல்ல போறார். ஒரு ஒரு குரலுக்கு சொல்ற பொழுது அதை சொல்ல போறார், வீரம் என்றால் என்ன என்று சொல்ல போறார். அதனால பொறுமைக்கும் அது எடுத்துக்காட்டாக, வீரத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த காட்சியை ராமாயண காட்சியை சொல்வார். அதுதான் இங்க சொல்றார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற அந்த உதாரணத்தின் மூலமாக தம்மை இகழ்வார் அவமதிப்பாரை பொறுப்பது, அவமதிப்பாரை பொறுப்பது தலையாயரம். இகழ்தல் என்றால் இகழ்தல் சொல்றவருங்க, மிகையாயினை செய்தலும் சொல்லுதலும் இகழ்தல் என்பதனாலே மிகையான செய்தல் சொல்லுதல். இகழ்ச்சி என்றால் நாம் இகழ்ச்சி சொல்லுதல் வச்சுக்கிறோம், இகழ்ச்சி என்று சொல் மட்டுமல்ல இகழ்வனை செய்தல், செய்வதும் கூட இகழ்ச்சி தான். ஒருவனை அவமதிப்பார் அவமதிப்பா செய்த மரியாதை குறைவாக நடத்துறோம் இல்லையா, அதுவும் இகழ்ச்சி தான். சொல்வது மட்டுமல்ல, சொல்லால் மட்டும் இகழ்வது அல்ல, செயலாலும் இகழ்தல். அதுதான் மிகையாயின செய்தலும் சொல்லுதலும் என்று. சரி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இரண்டாவது குறள், இந்த சில விளக்கங்கள் இங்க வைமுக கொடுக்கிறார், அது இருக்கட்டும் பார்க்கலாம். சரி, அப்புறம் இதுல மணக்குடிய மணக்குடவருடைய உரையை கொஞ்சம் எழுதுறார் இடையில நம்ம வைமுக்கு.
பொறுத்தார் என்று இகழ்வார் இல்லை, அதனை தலைமையாக கொள்வார் உலகத்தார் வருது, பின்னால் வருது அந்த வார்த்தை. அதாவது பொதுவாக பொறுத்து கொண்டா நாம் என்ன சொல்றோம், என்னடா அவன் அப்படி பேசுறான், நீ ஏன்டா பேசாம இருக்கிற, ரெண்டு வார்த்தை பேசுறான்னு சொல்றோம். அவன் பொறுமையா இருந்தா கூட நாம என்ன சொல்றோம், என்னடா இவ்வளவு திட்டுறான், ஒன்னும் சொல்றான், எப்படி இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிற, ரெண்டு வார்த்தை நீ சொல்றா அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன ஆகிறது, சாதாரண மக்களுடைய சாமானிய மக்களுடைய பார்வைகளே பொறுமை என்பது ஏமாளித்தனம் கோழைத்தனம்னு ஆகி போகுது. இவன் எதிர்த்து பேச மாட்டான்டா, பயப்படுறான்டா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் சான்றோர்கள் அப்படி எண்ண மாட்டாங்களா, அந்த பொறுத்தார் என்று இகழ்வார் இல்லை, என்னடா இப்படி அவன் சொல்றான், அடிக்கலாம் சொல்றான், திட்டுறான், பேசுறான், இவ்வளவு பொறுமையா இருக்கிறானே என்று பாராட்டுவார்களை தவிர பொறுமையை இகழ்வார் கிடையாதுன்னார். மனக்குடுவாருடைய உரையில பொறுத்தார் என்று இகழ்வார் இல்லை, அதனை தலைமையாக கொள்வார். அங்க இருக்கு பாருங்க, பொறுத்தல் தலை இருக்கு இல்லையா, அந்த தலை என்பதை மனக்குடவர் தலைமையாக கொள்வார், தலைமையான ஒரு பண்புன்னு கொள்வாங்க. தலைமையான பண்பு என்று மற்ற சான்றோர்கள் எல்லாம் இது தலையாய பண்பு அல்லவா பொறுமை என்று கொள்வார்கள் என்று சொல்றாங்க. இதிகாசத்தினுடைய ரெண்டு இதிகாசத்திலையும் பொறுமை பேசப்படும். பாரதத்தில் தருமன் பொறுமையுடையவன் பார்க்கிறோம், இல்லை என்றால் அவனுக்கு என்று இருக்கிற பங்கு, தயாதிற்குள்ள பங்கு. அவன் துரியோதனன் சொல்படி காட்டில் 12 வருடம் இருந்து அஜ்ஞானவாச வேற ஒரு வருஷம் இருந்துடுறான், இருந்த பின்னாலே வந்து அவங்க உனக்கு தரம் தானே சொன்னான் துரியோதனன், திரும்பி வாங்கப்பா காட்டு போயிட்டு வாங்க தரம் தானே சொன்னான். ஆனா அவன் தரமாட்டேன்றான். அப்ப என்ன சொல்லி அனுப்புறான், கிச்சன் இடத்துல தூது சொல்லி அனுப்புறான் தருமன், நமக்கு நாடெல்லாம் வேண்டாம், ஏன்னா ஆண்டு போட்டோம், துரியோதன ஆண்டு போட்டோம் இருக்கட்டும், நாம இருக்க வேண்டும் அல்லவா, எனவே நமக்கு 5 ஊர் கொடுக்க சொல்லு. அவனை 5 ஊர் இருந்தா போதும், ஊர் கொடுக்க முடியாதா, சரி 5 தெருவை கொடுக்க சொல்லு, 5 தெரு இல்லையா 5 வீடு கொடுக்க சொல்லு என்று எவ்வளவு பொறுமையா கேட்கிறான் பாருங்க. பெரிய அரசனா இருந்தவன், பாதிக்கு பாதி அவனுக்கு உள்ளது, இதெல்லாம் அவன் எடுத்துட்டான் துரியோதனன். இருந்தாலும் தம்பிக்காக விட்டு கொடுத்து 5 ஊர் கேள் அல்லது 5 தெரு கேள் 5 வீடு கேள் என்று சொல்லி அனுப்புறான். அவன் என்ன சொல்றான் துரியோதனன், 5 வீடா, ஊசி முனை நாட்ட கூட நிலந்த மாட்டேன்டான், ஊசி முனை நாட்டுவதற்கு கூட நிலவில்லைன்ட்டான். அவன் அந்த பொறாமையினுடைய உச்சம், அவன் மோசமா இருக்கின்ற உச்சம் அவன். இவன் தருமன் பொறுமையா இருக்கல, சரி அப்ப என்ன பண்றது, சண்டை தான் போடணும் என்று போருக்கு வருகிறான்னு பாக்குறோம் இல்லையா. எனவே தருமன் அங்க பொறுமைக்கு சொல்வாங்க, அதே போல இங்க ராமனை பொறுமைக்கு சொல்வாங்க. அடிப்படையாக ராமாயணத்துல இரண்டு இடத்துலையும், இதிகாசங்கள் இரண்டிலும் பொறுமை பேசப்படுது என்று நம்ம பார்க்கணும். அதனால அது ஒரு தலையாய ஒரு அறம், அதான் சொல்ற இகழ்வார் பொறுத்தல் இருக்குதே, அது தலை என்றால் தலையாய அறம் என்கிறார் மனக்குடம். இவர் தலையாய அறம் தான் நம்ம பரிமையில எழுதுறார், தலையாய அறம், அதை தலைமையாக கொள்வார்கள் பெரியவர்கள், தலைமையாக கொள்வார்கள் என்று சொல்றேன். சரி, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுன்ட்டார். நம்ம எப்படி பக்குவப்படுத்துறார் பாருங்க, இளங்கோவர் நம்ம திருவள்ளுவர், முதல்ல பொறுத்துக்குப்பா எல்லாத்தையும் பொறுத்துக்கு, உடனே கேட்ப அது எப்படிங்க பொறுத்துக்கிறது, என்னங்க இப்படி சொல்றீங்க, எட்டரா மாதிரி வரான் அவனுக்கும் எப்படிங்க பொறுத்துக்கிறது, திருவள்ளுவரையும் நம்ம திரும்பி கேட்கணும், அப்படிதான் என்றாரு. ஏதோ வள்ளுவர் சொன்னதெல்லாம் எல்லாம் கேட்டுவானா என்றார் அவருக்கு, அவருக்கு தெரியும், சொன்னா எதிர்ப்பான், எதிர்த்து சொல்லுவான் இவன் என்றுதான் எதிர்காலத்தை எண்ணிக்கொண்டு எதிரில் ஆட்களை உட்கார வச்சுதான் எழுதுறார் இல்லையா. எனவே அகழ்வாரை தாங்கும் இளம் போலன்னு ரொம்ப மேக்சிமம் சொல்லிட்டார், வெட்ட வராம்பா உன்ன பேசாம இரு பேசாம இரு அப்படின்னா என்னையா சொல்றீங்க, நடைமுறையை சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு ஒத்துக்கிட்டான், சரி சரி நீங்க சொல்றீங்க, பெரியவர் சொல்றீங்க, ஒத்துக்கிட்டாங்க, சரிங்க பொறுமையா இருக்கிறோம். அது ஏன் சொல்றேன் தெரியுமாப்பா, ஏன் பொறுமையா இருக்கணும் சொல்றேன்னா, அது உயர்ந்தது, பெரியோர்கள் எல்லாம் உன்னை பாராட்டுவார்கள். அதை விட இன்னொன்று அடுத்த ஸ்டெப் சொல்ற, என்ன சொல்ற, பொறுத்தல் பாட்டில் நீங்க பார்க்கணும் குரல்ல, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனையும் நன்று இருக்கு இல்லையா, அது நாம் எப்படி அர்த்தம் கொள்ளணும், பொறுத்தல் நன்று, அந்த நன்று அங்க சேர்த்துக்கணும்,
அதனினும் நன்றுதான் இருக்கு பாட்டுல. பொறுத்தல் நன்று, பொறுமை நான் சொன்னேன் இல்லப்பா, அது ரொம்ப நல்லதுதான், அது ரொம்ப நல்லது. அதை விட அதை மறத்தல் நன்று சொன்ன, அதை மறத்தல் நன்று. இறப்பினை என்றால் பொறுத்தல், இறப்பினு வருது பாருங்க. இறப்பினை என்றால் பிறர் செய்த மிகை தீங்கு, எல்லை இல்லாமல் செய்கின்ற ஒரு தீங்கு செய்கிறான், இறப்பு, இறந்து செய்கிறான், வரம்பு கடந்து செய்கிறான். அந்த இறப்பினை, அந்த கடந்து செய்கின்ற தீங்கினை என்றும் பொறுத்தல் நன்று. என்றும் பொறுத்தல், என்றும் பொறுப்பது நல்லதுன்னா என்ன அர்த்தம்? பரிவேழகர் ரெகுலாமை என்ற அதிகாரத்தை நினைவு கொண்டு எழுதுறார், இங்க உரை எழுதுறார், ரெகுலாம் என்ற சொல்ற விஷயத்தை எழுதுறார். என்றும் என்பதற்கு தாம் ஒருத்தருக்கு இயன்ற காலத்தும் அவன் அடிக்க முடியும், திருப்பி அவனுக்கு சரியான பதில் தண்டரை கொடுக்க முடியும், பதிலுக்கு பதில் செய்யலாம், பதிலடி கொடுக்கலாம். அந்த சமயத்தில் கூட, அப்படி இருந்தாலும் கூட, நம்மால முடியாம பொறுத்துக்கிறது வேற, நம்மை காட்டி வலிமையான ஒருத்தன் அடிச்சானா பொறுத்துறனா என்ன பொறுத்துக்கிறது இல்லை, வாங்கிக்கிறோம், ஏன்னா முடியாது, திருப்பி அடிக்க முடியாது, அவன் சொல்றது வாங்கிக்கிறோம், உத வாங்குறோம், அது அல்ல. திருப்பி அடிக்க முடியும், திருப்பி அவனை அடிக்க முடியும் என்றாலும் கூட அடிக்காம இருக்கிறோம் இல்லையா, அதுதான் பொறுமைன்ற. அதுதான் என்றும்ன்ற வார்த்தை என்ன சொல்றார், தாம் ஒருத்தருக்கு, ஒருத்தலும் தண்டித்தன் அர்த்தம், ஒருத்தலும் தண்டித்தல், தாம் ஒருத்தருக்கு இயன்ற காலத்தும் நம்மால அவன் எதிர்க்கிறாரே அவனை தண்டனை கொடுக்க முடியும் என்றால் அந்த காலத்திலும் கூட பிறர் இறப்பினை, பிறர் செய்த மிகையை பொறுத்தல், பொறுத்தல் என்பதற்கு பொறுக்க அப்படின்ற, பொறுத்தல் என்றால் பொறுத்தலாகிய தொழில் அந்த செயல் சொல்லாம பொறுக்க என்று கேட்கிறார். பொறுக்க, பொறுத்தல் என்பதற்கு பொறுக்க என்ற பரிவேழ உரையை பாருங்க, பொறுக்கன் இருக்கும், பொறுத்துக்கொள்கன்னு அர்த்தம், அதுக்கு பொறுத்துக்கொள்க அப்படின்ற. இலக்கணத்துல அதான் நம்ம இந்த மாதிரி நூல்கள் படிக்கும் போது இலக்கணம் வந்துடும், அதை நம்ம மறுக்க முடியாது, சொல்லுதான். இலக்கணத்துல ஏவல் வினை முற்றுன் இருக்குது, வியங்கோல் வினைமுற்று. இலக்கணம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், தமிழ் படிக்கிறவங்களுக்கு சாதாரண செய்தி, இருந்தாலும் நம்ம வகுப்புல சொல்ல வேண்டியதா இருக்கு. செஞ்செல்லாம் வந்திருக்கிற அவங்க எல்லாம் இலக்கணம் படிக்கிறவங்க, அவங்களெல்லாம் தெரியும். ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று ரெண்டு இருக்குது. அது சொல்லியே நமக்கு ஏவுதல் இருக்குது. ஏவுதல் என்றால் தன்னை விட தாழ்ந்த இடத்துல சொல்லுது, வா போ உக்கார் அப்படின்றோம் இல்லையா. ஒரு ஆசிரியர் மாணவிடத்தில் சொல்லுகிற பொழுது அது ஏவல், அது ஏவல் வினைமுற்று. வியங்கோல் அப்படி அல்ல, தன்னை விட உயர்ந்தவளாக இருக்கலாம், தனக்கு இணையாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஏவல் வினைமுற்று என்பது கட்டளை இல்ல வரும், கட்டளை பொருள் தான் வரும், போ உக்கார் நட என்று. வேதங்கள்ல அப்படி கட்டளையாக சில தூரம் நம்ம இதுல வாய்மையே வெல்லுன்ற மாதிரி, சத்தியம் பத தர்மம் சர அப்படின்னு வருது இல்லையா. சத்தியம் உண்மையே சொல், அறவழிப்படி நட என்பதெல்லாம் ஏவல், ஏவல்ல சொல்றது, கட்டளை பொருள்ல சொல்றது. வள்ளுவர் அப்படி கட்டளை பொருள் சொல்லுவார் நமக்கு, ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னார், அறம் செய் என்று சொல்லி இருந்தால் அது கட்டளை. அப்பா அறம் செய்யறதுக்கு ஆசைப்படுப்பா விரும்புப்பா அப்படின்றான், விரும்புன்ற. ஏறக்குறைய குழந்தை ஏவல் மாதிரிதான், கட்டளை மாதிரிதான் சொல்றார். அதை அறம் செய்ய விரும்பு, சினம் ஆற வேண்டும் அல்லவா, ஆறு வரி சினம், கோபத்தை அடக்கு, உப்புற ஒழுகு, ஊக்கமது கைவிடேல், மீதும் விரும்பேல், எல்லாம் அப்படியே சொல்லிட்டே வர்றார் இல்லையா, இதெல்லாம் கட்டளை. வியங்கோல் அப்படி அல்ல, வியங்கோல் வேண்டிக் கொள்ளுதல், வேண்டிக் கொள்ளுகின்ற பொருளை வரும், வேண்டிக்கோடல் முக்கியமா, இறந்து கோடல், வாழ்த்துதல் பொருள், வசதி வாழ்கன்னு சொல்ற பாருங்க,
வாழ்த்துகின்ற பொருள்ல வரலாம், ரசிப்பொருள் ஒழிகள் வரலாம், திட்டலாம், அதுவும் வேங்கோல் தான். வாழ்த்துதற் பொருள் வசி வசைபாரி பொழிகின்ற பொருள் அதுல வரலாம், வேண்டிக் கூடல வரலாம். இப்போ பொருத்தல் என்ற வார்த்தை இங்க இருக்குது, திருக்குறளை பொருத்தல் இருக்குது, அதுக்கு பரிமையாளர்கள் பொறுக்க என்று எழுதுறார். பொறுத்துக்கொள்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போது ஏவலா வியங்கோளா பொறுத்தல் இருக்கு, அதுக்கு பரிமையாளர் பொறுக்க என்றார், பொறுக்கன பொறுத்துக்கொள்ளுகன்னு அர்த்தம். என்ன சார் இப்பதான சொன்னீங்க, ஏவல் என்று சொன்னால் பெரியவங்க சொன்னா பெரியவங்க சின்னவங்களை ஏவறது ஏவல் அல்லவா? வள்ளுவர் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரியவர், அவர் நம்ம ஏவுகிறார் சொன்னா தப்பு கிடையாது. வள்ளுவர் ஏவினான் தப்பான்னா, அவர் சொன்னா தப்பான்னா. ஆனால் ஏவுகின்ற நிலையில் இருக்கின்ற வள்ளுவர் கூட பொறுத்து கொள்கை என்று வியங்கொள்ள சொல்றார், வேண்டிக் கொள்வது போல சொல்றாரா, இதெல்லாம் முக்கியம்பா என்று பெரியவளார் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வள்ளுவர் சிலவற்றை கட்டளையிலே சொல்லுவார், சிலவற்றை வேண்டிக் கொள்ள சொல்லுவார். எனவே பொறுக்க என்பது வியங்கோள் வினைமுற்றுவான். கா என்ற சொல் வந்தால், அந்த எழுத்து வந்தால் அது வியங்கோள் சொல்வான். வாழ்க ஒழிகன்னு சொல்றோம் இல்லையா, வாழியே, இதெல்லாம் வியங்கோள் வினைமுற்று இலக்கணத்துல வரும். அதுபோல இங்க பொறுத்துக்கொள்க என்று வியங்கோளா சொல்றார் பெரியவர். பொறுமை ஒன்று ரொம்ப நன்று, அது நன்மை தரும் அல்லவா, எனவே பொறுத்துக்கொள்கிறார். பொறுத்தல் இறப்பினை என்றும் பொறுத்தல், அந்த என்றும் என்பதற்கு நயமா எழுதுகிறார் பரிமையழகர். உன்னால் தண்டிக்கக்கூடும், அவனை தண்டிக்க முடியும், திருப்பி அடிக்க முடியும் அவனை, இருந்தாலும் அங்க பொறுமை வேண்டும். அது ஏன் அப்படி எழுதுறான்னு சொன்னால், வெகுளாமை என்ற அதிகாரம், அந்த அதிகாரத்தை நினைவோடு தான் இங்க எழுதுறான்னு சொன்னேன் பரிமேடகர். வெகுளாமை என்ற அதிகாரத்துல கோபப்படாதேன்னு சொல்ல வர்றார். கோபப்படாதேன்னு சொல்ற பொழுது என்ன சொல்றாரு தெரியுங்களா, ஒரு குரல் சொல்றார், யார் கோபப்படாதவன், யார் கோபத்தை அடக்குவன் என்று சொன்னால், செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கிலன் காவாக்கால் என்று ஒரு குரல் சொல்ற. உனக்கு அவங்கிட்ட கோபித்துக் கொள்ள முடியும், செல்லிடம் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடிய இடமாக இருக்கின்ற அவனிடத்திலேயே நீ பொறுமையா இருக்க இல்லையா, கோபப்படாம இருக்க இல்லையா, அதுதான் வெகுளாமை. உன்னை விட பெரியவங்க அப்பா திட்டுறாரு, இல்ல கோர்ட்டுக்கு போனா நீதிபதி உன்னை திட்டுறாருன்னு வச்சுங்க, பேசாம இருந்தா என்ன அர்த்தம், உன்னால திட்ட முடியாது, திருப்பி திட்ட முடியாது, நயலா காலேஜில் அனுபவம், இதுல இந்த கோர்ட் அனுபவம் கூட உண்டு எங்களுக்கு எல்லாம். ஒரு தமிழ் பேராசிரியர் தான், அந்த காலத்துல மோட்டார் பைக்கில் வர பொழுது காலேஜுக்கு வரணும், வேலை காலேஜ் வரணும், ஒன்னே டிராபிக்ல வந்துட்டேன். ஒன்னே டிராபிக்ல வந்தவன்னா அங்க மொபைல் கோர்ட் எப்பெல்லாம் உண்டு சென்னையில், அவன் மொபைல் போட்டு டேர்னிங் நிக்கிறான், அப்படி நிறுத்திட்டான் உடனே போலீஸ்கார், காவலால் நிறுத்திட்டு வாங்க சார் வாங்க சார்னா. அவர் எவ்வளவு சொல்லி பார்த்தார், சார் நான் வந்து ப்ரொஃபசர் சார், லயலா காலேஜுக்கு லேட்டா போற, அதெல்லாம் இருக்கு சார், வந்தாச்சு நீங்க கோர்ட்டுக்கு வந்து போங்க, கோர்ட்டை நிக்கிட்டான். இவர் என்ன பண்ணாரு, கோர்ட்டுக்கு அங்க மொபைல் கோர்ட்டை போய் நிக்கிறாரு, அவர் ஜட்ஜி கேட்கிறாரு, என்ன சார் உண்மையில வந்தீங்களான்னு கேட்டா, இவர் என்ன சொல்லணும், ஆமாம் தானே சொல்லணும், அது இல்ல சார் அப்படி, அது இல்ல சார் உடனே இல்லையா நில்றான், இல்லையான்னு சொன்ன உடனே நிக்க வச்சிட்டார், அடுத்த கேஸ் கொண்டா பாண்ட அவர் நிக்க வச்சு, பொண்ணு வந்திருக்கன்னு கேஸ் வந்திருக்கு இல்லன்னு ஆரம்பிக்கிறார் அந்த ஆள், யாரு அவன் யாரா தான் எனக்கு என்ன ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, இல்லைன்னு சொல்ல இல்லையா சொல்லுப்பா, அவர் நீங்க சந்தில் பாருங்க அப்படின்னு உடனே அடுத்த கூப்பிட்டேன். இவர் என்ன பண்றது, நிக்கிறாரு நிக்கிறாரு நிக்கிறாரு, ஒண்ணும் பண்ண முடியல, கோபமா சொல்ற டே எனக்கு என்ன கோபம் ஒரு தெரியுமா, அந்த மேல என் சொல்ல ஆரம்பிச்சா என்னுடைய வார்த்தையை ஏத்து வேலை என்னடா பண்றதுன்னு பேசாமலா இருந்தேன்னா, அதான் வள்ளுவர் சொன்னேன், செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், நல்லிடத்து காய்க்கலன்னு காவாக்கல. அந்த அப்புறம் அங்க பக்கத்துல சொன்னாராம் போலீஸ்காரன் சொன்னாராம், சார் அப்படி சொல்லக்கூடாது சார்,
மே டிராபிக்ல வந்தீங்களான்னு கேட்ட ஆமாயான்னு சொல்லணும். இல்லைங்க நான் விளக்க, நீ விளக்கலாம் அப்புறம் கொடுத்துக்கோ, நீ தான் தப்பு பண்ணி வந்து உட்காந்துங்கிறியே, விளக்க ஏன் கொடுக்கணும், விளக்கமே கூடாது அங்க ஜட்ஜி எதிரில் என்று அபராதம்லாம் வந்து எங்கிட்ட கதையா சொன்னேன். டேய் கோர்ட்டு போகாதீங்கடா ரொம்ப போடா அதெல்லாம் என்றால் ஒரு சின்ன விஷயம்தான். அந்த இடத்துல பெரிய நீ கோபப்பட்டாலும் கூட அங்க முடியாது உன்னால, அது அல்ல விகுலாம் என்றார் வள்ளுவர் இல்லையா. கோபப்பட வேண்டிய இடத்துல உன்னால கோபப்பட முடியும், அங்கே கோபப்படாம இருக்கு இல்லையா, அதுதான் சரியான எடுத்துக்காட்டு நமக்கு சிலப்பரிகாரத்துல வழக்குறைகாரை. கண்ணகி என்ன மாதிரி கேட்டா அந்த பாண்டியன் எடுத்த உடனே தேராமண்ணா செப்பது உடையன் தேராமண்ணான்ற, தேராமண்ணா என்ன அர்த்தம் தெரியல, அறிவு கெட்டவனே அர்த்தம், அறிவு கெட்டவனே இருந்து ஆரம்பிக்கிறார். ஒரு அரசனை அறிவில்லாதவனே என்று ஆரம்பித்து கடுமையா திட்டுறான், பேசாம இருக்கிறான், பொறுமையா இருக்கிறான், அவன் கோபிக்க முடியலையா. இந்த ஜட்ஜி சொன்னார் இல்லையா, அல்ல எல்லாரும் எடுத்து வெளியே அப்படி நிக்க வேண்டாம், அந்த மாதிரி தேராமண்ணா என்னடா அந்த பூன்னு சொல்றா, தேராமண்ணாவா எடுத்து பூ வெளியே சொல்றாள் என்றுதானே சொல்லியிருக்கணும், எடுத்த உடனே தேராமண்ணான்றாளே என்றுதானே சொல்லியிருக்கணும். மன்னன் அவ கோபத்தை பேசுறா, நிர்வார் கண்ணையும் முன் வந்தோ யாரையோ நீ, அவ பேச்சதெல்லாம் அவனுக்கு நினைவு வரல, கண்கள் இருக்கிற கண்ணீர் தான் பாக்குறான் பாண்டியன். அந்த அதுவும் அதெல்லாம் தான் பொறுமை, பொறுத்தல் என்றும் பொறுத்தல். தாம் ஒருத்தருக்கு உரிய ஒருத்தருக்கு இயன்ற காலத்தும் பிறர் செய்த மிகையை பொறுக்க பொறுத்துக்கொள்க, அப்புறம் அதனை மறத்தல் அடுத்த சொன்னார். முதல்ல அதை ஒத்துட்டார் வள்ளுவர், ஒரு பையன் நன்றுதான்பா நல்லதான்பா, எங்க நல்லது, உன்னாலே அவனை எடுத்து திருப்பி அடிக்க முடியும் தண்டிக்க முடியும் எதிர்க்க முடியும் இடத்திலே கூட நீ பொறுமையாக இருந்தால் நல்லதுதான், நல்லது இருக்கார். அடுத்து ஒன்னு சொல்றார், மெல்ல சொல்றார், அப்பா அது அது நல்லதுதான், அதை விட அதை மறத்தல் அதை மறந்துருன்னர், அதை மறத்தல் அதனினும் நன்று. அவன் செய்த தீமை இருக்கு இல்லையா, அந்த தீமையை மறந்து விடுவது நல்லது. அவன் தீமை செய்தானே செய்தானே அவன் சொல்றான் இல்லையா, அவன் எவ்வளவு செய்தான் தெரியுமாடா என்ன, எவ்வளோ நான் அவனுக்கு நன்மை செய்தேன், எவ்வளோ அவன் என்ன தீப்பி செய்தான் தெரியுமா, ஒன்னா ரெண்டா எல்லாம் பொறுத்துங்கிறேன், வர்த்தம் வர்த்தம் நேரம் வர்த்தம் பொறுத்துங்கிறான், அது ஒருமே இல்லை பொறுத்துங்கிறேன்னு என்ன அர்த்தம், பின்னாலே எது திருப்போறான்னு அர்த்தம், அதை மறப்பதுன்னு, அவன் செய்தவற்றை மறப்பதுதான் பொறுமை, அதனை மறத்தல் அதனினும் நன்று. உட்கொள்ளாது அப்பொழுதே மறத்தல், உட்கொள்ளாது அதை மனசில் வைத்துக் கொள்ளாமல், அவன் செய்த தீமையை மனசில் வைத்துக் கொள்ளாமல் அப்பொழுதே மறத்தல் அந்த பொறுமையை காட்டில் நன்றுனர், பொறுமையை காட்டில் நன்றுனர், பொறுமை நன்றுதான் அதைவிட நன்று இது என்று சொன்னார். இந்த இதெல்லாம் இந்த ஒரு ஸ்டைலுங்க, சொல்ற ஸ்டைல் இருக்கு இல்லையா, இலக்கிய முறை. ஈயனை இரத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனை விழிந்தன்று, கொள்ளனை கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றால் அதனை உயர்ந்தன்று என்று இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் புராணத்தில் வர வருதா, அதெல்லாம் ஈயனை இறத்தல் ஐயா குடியா என்று ஈயனை இறக்கிறது ரொம்ப மோசம் நான் இழிவுனாங்க, ஈ என்று கேட்பது இருக்குதே அது இழிவுனர், ஈயனை இறத்தல் இழிந்தன்று சொல்லிட்டு அடுத்தது ஈயேன் என்றால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, அது அதோட மோசம் தான் இல்லையா, அது அதோட மோசம், அதை விட இழிவு. ஈ என்று சொல்வது இழிவு என்றார், கேட்பது இழிவு என்றார், அப்படி கேட்கிறான ஒருத்தன் அவனுக்கு இல்லைன்னு சொல்றான், அது அதை விட இழிவு. ஈயேன் என்றால் அதனை விழிந்தது, அப்புறம் கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று, எடுத்துக்க என்று சொன்னால் அது உயர்ந்தது உயர்வுதான், நீ எடுத்துக்கப்பா என்று கொடுப்பது ஈகைதான், கொள்ளேன் என்றால் எனக்கு வேணாங்க என்று சொல்றது அதனையும் உயர்ந்தன்று. அதுபோல பொறுத்தல் என்பது நன்று, மறத்தல் அதனின் நன்று என்று சொல்றார். அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு பாருங்க, பொறுக்கும் காலம் உட்கொள்ளப்படுதலின் மறத்தலை அதனின் நன்று என்றார். பொறுக்கும் காலம் உட்கொள்ளப்படுதல், நான் இவ்வளவு நாள் பொறுத்துங்கிறேன் இவ்வளவு நாள் பொறுத்துங்கிறேன்னு மனசுல வச்சுக்கிறான் இல்லையா, அவன் செய்தான்பா அன்னைக்கு செய்தான்பா இன்னைக்கு ஞாபகம் இருக்குப்பா என்று பொறுத்துக் கொள்றேன், பொறுத்து கொள்ள பொறுத்துக் கொள்றது இல்லையா, எப்பொழுது அவன் செய்த தீவை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது பொறுமை இல்லைன்ட்டார் வள்ளுவர். நீ எவ்வளவு எவ்வளவு நம்மளால முடியுமா பாருங்க, எவ்வளவு பெரிய சமுதாயத்தை என்றாரு பாருங்க இல்லையா, எவ்வளவு பெரிய உயர்ந்த சமுதாயமா என்னவோ, செய்த தீங்கை நினைப்பதே கூட பொறுமை அல்லன்னார், அதை மறப்பதுதான் பொறுமை என்ன,
ஆனா பொறுக்கும் காலம் வரையில் அந்த காலம் உட்கொள்ளப்படுதல். அன்னைக்கு செய்தான்பா, இன்னை வேலை பொறுத்துட்டு இருக்கும்பா, என்னான்னு திருப்பி செய்தான ஒண்ணும் செய்யலையே என்று சொன்னால் அதுவே பொறுமை இல்லை. தன்னை பொறுக்கும் காலம் உட்கொள்ளப்படுவதால் அதனை மறத்தல் அது ரெண்டு நன்று என்று பரிமை நடக்கு. இதெல்லாம் நம்ம வள்ளுவர் சில இடங்கள் சொல்வார் இல்லையா, அதை சொல்றார். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு இல்லையா. இந்த அன்றே என்பதற்கு அப்பொழுதே அர்த்தம். அன்றே என்றால் அப்பொழுதே எழுதுறார் பரிமேடகர். அதுதான் இங்கேயும் சொல்றார், என்றும் அதனை மறத்தல் நன்று என்றால் அப்பொழுதே மறந்து விடுவது. அதனை மறந்து விடுவது என்றால் அப்பொழுதே மறந்து விட்டால் அது நல்லது என்றார். மிகை என்பது மேற்சொல்லிய இரண்டனையும் அப்படின்னு எழுதுறார் பரிமேடகர். மிகை என்பது மேற்சொல்லிய இரண்டு என்றார். இந்த மேற்சொல்லிய இரண்டு என்பதற்கு குற்றம் செய்தலும் குற்றம் சொல்லுதலும் இங்க வருது. மிகையான செய்தலும் சொல்லுதலும், அதாவது முதல் குரல்ல அகழ்வாரைத்தாங்க நிலம் போல குரல்ல இகழ்தல் என்றால் மிகையான செய்தலும் சொல்லுதலும் வருது இல்லையா, ரெண்டும். அந்த இரண்டு சொல்றார் மிகையாவன. மிகை என்றது இங்க மிகைன்றார். மிகையாவது மிகையாயின செய்தலும் சொல்லுதலும். எனவே மிகை என்பது மேற்சொல்லிய இரண்டரையும் என்று அந்த மேற்கோள் காண்பித்து அதை பொறுக்கும் காலம் உட்கொள்ளப்படுதலால் மறத்தல் அதனின் நன்றி என்றார் என்று சொல்றார். அப்போ முதல் குரல்ல தன்னை கருவிகளால் கொல்ல வந்தவர்கள் வருகின்றவர்கள், கருவிகளால் தீங்கு செய்ய வருகின்றவர்கள், அவர்களை கூட யார் அவங்க உன்னிடத்திலே நன்மை பெற்றவர்கள், உன்னிடத்திலே நன்மை பெற்றவர்களை நீ நிலம் போல தாங்க வேண்டும் என்று அகழ்வாரை தாங்கும் நிலம் தான் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றார், அந்த பொறுத்துக் கொள்ளுதலை நீ நினைக்காதே, நினைத்தால் அந்த நினைப்பே பொறுமை அல்ல, அதை மறந்துவிடு, அது அதை விட உயர்ந்தது என்று. பொறுக்கின்ற காலம் உட்கொள்ளப்படுவதால் அது பொறுமை அல்ல, அதை மறப்பது. இப்படி செய்தானா அப்படி இல்லையே என்று அதை நினைவு மறந்து விடுவதற்கு இல்லையா, அது உயர்ந்த நிலை என்று பொறையுடைமையினுடைய இலக்கணத்தை இரண்டாவது ஒரு படி அதிகமாக சொல்றார். முதல்ல சொல்றது பொறுமை என்றால் என்னன்னு இலக்கணம் சொன்னார். உன்னிடத்திலே உதவி பெற்றோம்தான் அவனை தாக்குவான், அதை தாங்கணும் நீ, அதான் பொறுமை. அதை மறப்பது அதை விட இல்லை என்று சொன்ன. மூன்றாவது குரல், இன்மையுள் இன்மை விருந்து ஒரால், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. ஒரு அறம் சொல்ற பொழுதே இன்னொரு அறத்தை கூடவே சொல்லுவார், அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் சந்தர்ப்ப நேருகின்ற பொழுதெல்லாம் அந்த விஷயத்தை நினைவு கொண்டே சொல்வார். விருந்தோம்பலை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டார், விருந்தோம்புடைய சிறப்பு அதெல்லாம் என்ன அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இங்க கொண்டாந்து அதை ஞாபகப்படுத்துற மறந்துடப்புறான்னு ஞாபகப்படுத்துறாரு. இங்க என்ன சொல்றார், வன்மையுள் வன்மை மடவார் புறை தானே இந்த புறையுடைமை அதிகாரத்துக்கு பொருத்தமானது. எது புறையுடைமை என்றால் வன்மையுள்ளமை. எவ்வளவு வலிமை இருக்கலாம், மலையை தகர்க்கலாம், இடிய தூக்கலாம், பள்ளத்தை தூக்கலாம், எல்லாம் சரி. அந்த வலிமையை காட்டிலும் எது வலிமை என்றால் பொறுமைதான் வலிமைன்னு சொல்ல வந்தவர். அந்த பொறுமைதான் வலிமை என்று தான் இந்த அதிகாரத்துக்கு பொருத்தம். புறையுடைமை என்ற அதிகாரத்திற்கு வன்மையுள் வன்மைதான் மடவார்புறை தான் பொருத்தம். இன்மையுள் உண்மை விருந்தோம்பல் ஏன் சொல்லுவாங்க, விருந்தை புறக்கணித்தல் இன்மை வறுமை ஏன் சொல்லணும் என்றால் அதை ஞாபகப்படுத்துகிறார் வருடு. அது போல என்ன சொன்னப்பா விருந்தோம்பலை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அது எது போல என்றால் அப்படிப்பட்ட விருந்தை மறுத்தால், விருந்தை உபசரிக்காமல் ஒருத்தன் போனா இது என்றால் அதுதான் வறுமை. இன்மையுள் இன்மை வறுமை இருக்கலாம், வறுமையுள் வறுமை எது, வள்ளுவர் செல்வத்துள் செல்வம் சொல்றார் இல்லையா, அந்த மாதிரி செல்வத்துள் செல்வம் தான். அதுல எது செல்வம், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்றது. அது மாதிரி வறுமையில் வறுமை எது என்றார், விருந்தை உபசரிப்பால், விருந்தை உபசரிக்காமல் போவது வறுமை. அப்போ அவன் வளமையா இருக்கிறான், வளமையா இருந்தாலும் விருந்தை உபசரிக்கவில்லை என்றால், இல்லறத்தான் விருந்தை உபசரிக்கவில்லை என்றால் அது வறுமை, வறுமையில் இருக்கான் அர்த்தம், வறுமையில் வறுமைதான். அதே போல பொறுத்துக் கொள்ளுதல் என்றால் மடவார் புறையினர். இப்போ முதல் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் நல்லியா, அந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் என்பது முன்னுரையில காரணம் பற்றியாதல் வருது பாருங்க, பரிமேடு உரையில காரணம் பற்றி ஏதோ ஒரு காரணம்,
ஏதோ நன்மை தான் செய்த, ஆனா ஏதோ ஒண்ணு பகைச்சுக்கிட்டான், காரணம் தெரியல. ஏதோ ஒரு காரணம் பற்றி உன்னை கொல்ல வரான், உன்னை அழிக்க வரான். எனவே காரணம் பற்றி ஆதல்னு சொல்லிட்டார் பரிமேலகர். அப்புறம் அடுத்து மடமையான ஆதல்னு வருது வருங்க, மடமையான ஆதல் வருது இல்லையா, அதெல்லாம் இங்க மடவார் புறைன்ற. இங்க மடவார் புறைன்னா மடத்தனம், பேதமை, அறியாமல், அறியாமல் செய்கின்ற அந்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப நம்ம திருமறை ஆசிரியர்களுக்கெல்லாம் இது ரொம்ப வசதியா போச்சு. அறியாமல் செய்த குற்றம் பெருமானே நான் செய்யலே என்று எல்லாம் யா நம்முடைய சுந்தரராம் தான் அவர் வாட்டுன்னு சொல்ற. நானா மான மட்டுமா குற்றம் பண்ணேன், நான் மட்டுமா குற்றம் பண்ண என் கண்ண எடுக்கிறீன் என்றால் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் திருநாளை போவான் கற்ற சூதன் சாக்கியன் கணம்புல்லன் கண்ணப்பன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும். அதெல்லாம் நீ பொறுத்துக்கலையா? அப்போ நாங்கள்லாம் அறியாமையுடையவர்கள், அறியாமையுடைய ஆன்மாக்களுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்துக்கிறீங்களேப்பா, என்னையும் பொறுத்துக்கோ என்று சொல்ற மாதிரி இங்க வள்ளுவர் என்ன பண்ணார், மடவார்புரை அறியாமல் செய்கின்றார், அறியாமல் இருக்கிறாங்களே அவருடைய குற்றத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும். வன்மை வன்மை மடவார்புரையினர், அதாவது ஒருவனுக்கு வறுமையில் வைத்து வறுமையாவது, வறுமையில் வைத்து வறுமையாவதுன்ற முதல்ல படிச்சிடறோம். வறுமையில் வைத்து வறுமையாவது விருந்தினரை ஏற்றுக்கொள்ளாது நீக்குதல், வன்மையுள் வன்மை. அதுபோல வன்மையுள் வைத்து வன்மையாவது அறிவின்மையால் மிகை செய்தாரை பொறுத்தல், அறிவின்மையால் மிகை செய்தார், அறியாமையில் செய்து மிகை செய்தாரை பொறுத்தல். மேலே எழுதுறார் இது எடுத்துக்காட்டு உமைன்னு எழுதுறார். அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்மையில் இன்மை விருந்தொரால் அதுபோல் என்ற அர்த்தம், அதுபோல் என்ற அர்த்தம், அதுபோல அங்க இல்லை. எனவே அது எடுத்துக்காட்டு உமைன்றார். இன்மையுள் இன்மை விருந்தோரால் அதுபோல வன்மையில் வன்மை மடவார்புரை அறநல்லான விருந்துவரால் பொருள் உடைமை ஆகாதவாறு போல என்றார். பாட்டில் விருந்து ஒரால் இருக்கு பாருங்க, நேற்று கூட நாம சொன்னோம் அந்த நெடுங்களம் பதிகத்தை சொல்ற பொழுது குறையுடையார் குற்றம் ஒராயா ஓராயான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்ன பாருங்க. அதான் அந்த ஒரால்ன்றார் பாருங்க. ஒருகுதல், ஒருகுதல் என்றால் நீங்குதல் அர்த்தம் தமிழ். ஒருகுதல் திண்ணறு பண்ணும், ஒருகுதல் என்றால் நீங்குதல், விருந்தை நீக்குதல், விருந்து நீக்குதல், விருந்து வந்த விருந்தை உபசரிக்காம நீக்குதல், முகஞ்சொலித்து பார்த்தால் போயிடுவாங்க. எனவே விருந்தை உபசரிக்காம நீக்குதல் இருக்க அதுதான் இன்மையுள் இன்மை வறுமையுள் வைத்து வறுமையினர். அது பொருளுடைமை ஆகாதவாறு போல, பொருளுடைமை ஆகாதுன்னா என்ன அர்த்தம், அவன் செல்வம் வைத்துட்டு இருப்பான், பொருள் இருக்கும், ஆனா அவன் வறுமையில் இருக்குன்னு அர்த்தம், அவன் ஏழைன்னு அர்த்தமே தவிர செல்வன் அவனை சொல்லாதீங்க. பொருளுடைமை ஆகாது, விருந்தை உபசரிக்காமல் தானே சாப்பிடுகின்ற, சாப்பிடுவதற்கு உதவுகின்ற பொருள் இருக்கு இல்லையா, அது பொருள் அல்ல, அடுத்தவர்களுக்கு உதவுகின்றதுதான் பொருள் என்று பொருளுடைமை ஆகாதவாறு போல மடவார்புரையும், மடவார்புரை என்றால் அறியாதவர், அறியாதவர்களை பொறுத்துக் கொள்ளுதலும் மென்மையாகாது என்பது கருத்து. வன்மைன்னு சொன்னார் வள்ளுவர், மென்மைன்னு எழுதுறார் பரிவேலகர். மென்மை ஆகாதுன்னு எழுதுற, வன்மைக்கு வன்மையே எழுதலாம், வலிமைன்னு எழுதலாம், அது மெல்லிமை அல்ல, மென்மை அல்ல என்றார். என்ன அர்த்தம், அவங்க ஏமாளிகள் அல்ல என்றார், அவங்களை பலவீனம் நினைக்காதீங்க, மென்மைனா பலவீனம், அவன் தான் பலசாலி. மடவாரை பொறுத்துக் கொள்றான், அறியாதவர்களை பொறுத்துக் கொள்கிறானே அவன் தான் பலசாலி, பலமுடையவன், அவன் பலவீனம் நினைக்காதீங்க, அவன் பலவீனத்தினாலன். ஔவையார் ஒரு பாட்டு அழகா சொல்றார், அடக்கம் உடையவர் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா. இந்த கொக்க கும்பம் பருவத்தை அந்த பாட்டு தான் எழுதுறாரு. அடக்கம் உடையவர் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உரிமையின் வருமளவும் வாடி இருக்குமாம் குக்குன்னு பாடுறார் வள்ளுவர். சொன்ன அந்த கொக்கொக்கு கும்பும் பருவத்து என்ற அந்த குரலை நினைவு கொண்டு ஔவையார் ஒன்று சேர்த்து சொல்றார், கொக்கு பேசாம அப்படி இருக்குதான், பேசாம நின்றுட்டு இருக்குதான், எதுக்கு உரிமையும் வள்ளுவர் எல்லாம் சொல்லல, கொக்கொக்க கும்பும் பருவத்து மீனை கொத்தறதுக்கு காத்திருக்குது அப்படின்னு பொதுவா சொல்லிட்டார். ஔவையார் என்ன பண்றா, அந்த மீன் ஏன் காத்துட்டு இருக்கு, தபம் பண்றது போல ஒத்த காலம் ஏன் நிக்குது என்றால், சின்ன மீன் வேண்டாம்,
ஓடு மீன் ஓட, ஓடு மீன் ஓட, உரு மீன் பெரிய மீன் லேசா வரும், அப்படி மெல்ல அப்படி வரும் இல்லையா, வேகமா துள்ற மீன் எல்லாம் ஓடி வேகமா போகுது, அதெல்லாம் வேணாம், உருமீன் வருமளமும் பாடி இருக்குமாம் தொக்குன்னு. அப்போ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பேசாம இருக்குது, பேசாம நின்றுக்கிட்டு இருக்கே, மீன் பிடிக்க காணும் பேசாம நிக்குதே நினையாதே, பெரிய மீனுக்காக காத்து கொண்டிருக்குன்னு சொன்னார் இல்லையா, அது என்ன சொன்னார் மேல, அடக்கம் உடையவர் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டான். அறியாமல் செய்கின்ற ஒரு அறியாத ஒருத்தன் செய்யறான், தன்னுக்கு தீங்கு செய்யறா என்றால் ஒருத்தர் பொறுத்துகிறான் சொன்னா, அவர் பொறுமையுடையவர் சொல்லணுமே தவிர அறிவில்லாதவன் என்றோ ஏமாளி என்றோ கோழை என்றோ சொல்லாத, வன்மையுள் வன்மையினார் வள்ளுவர், அது பலவீனம் அல்ல. ஏன்னா பொறுத்துக் கொள்ளுதல் பலவீனம் என்றுதான் இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம். இவ்வளவு தூரம் படித்தாலும் கூட அவன் சொன்னா கேட்டுக்கிறதாடா, நாம சொல்றோம் இல்லையா, திருப்பி நம்ம சொல்றா, சும்மா வரைய வாய் சொல்றிய. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், அப்பா சொல்லிருக்காங்க, கிராமத்துல அவன் பையன் ஒரு 6 வயசு பையனும் ஒருத்தன், அவன் அழுதுகிட்டு அப்பா அந்த தெருவில் என்ன அடிச்சிட்டான்ப்பான்னு அழுதுகிட்டே வந்தானா, அவன் அங்கேயே நிக்க வச்சிடான், டேய் ஒருத்தன் அடிச்சான்னு சொல்றீங்க வந்து அழறிய, நீ என் பிள்ளையாடா போய் அடிச்சுட்டு வேணா முதல்ல. அதாவது குழந்தை எப்படி வளர்க்குறாங்க பாருங்க, அடிச்சான்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட வந்து அழறிய, போய் அடிச்சுட்டு வேணா அவனை என்று திருப்பி அனுப்பிச்சாராம், அது அல்லன்றார், அது அது வந்து வன்மை அல்லன்றார் வள்ளுவர். பொறுத்துக் கொள்ளுதல் தான் வலிமை, அது இன்மையுள் இன்மை விருந்து ஒரால், ஒரால் என்பதற்கு ஒருவுதல் விருந்த நீக்குதல் அர்த்தம், அது இன்மையுள் இன்மை. அதுபோல வன்மையுள் வன்மை மடவார்க்குறை, அறியாதவர்களினுடைய குற்றங்களை அவர்கள் செய்த தீங்குகளை பொறுத்துக் கொள்ளுதல் என்று சொன்னார். இல்ல ஒரு செய்தி நான் இங்கேயும் சொல்றேன், அது இலக்கணம் தான், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் இருக்கு பாருங்க, அந்த குரலை பாரு, இகழ்வார் இப்ப இருக்கும், இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு இப்ப இருக்கும், சந்தி மிகுந்திருக்கும், வள்ளி வள்ளின மிகுந்திருக்கும், இகழ்வார் பொறுத்தல் என்று இருக்கும். அதே மாதிரி இங்க வன்மையுள் வன்மை மடவார் பொறை இப்ப இருக்கும், மடவார் பொறை. இந்த ரெண்டுக்கு எப்படி பரிவேல் உரை எழுதுற பாருங்க, இகழ்வார் பொறுத்தல் தலை என்பதற்கு தம்மை அவமதிப்பாரை, அவமதிப்பாரை பொறுத்தல், ஐகாரம் ஐ என்றது வேற்றுமை உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபு போடுற, இகழ்வார் இப்பு போட்டால் இகழ்வாரைன்னு அர்த்தம், இப்பு இல்லை என்றால் இகழ்வார் என்றால் பெயர் சொல் அர்த்தம், அது எழுவாயா போயிடும், இகழ்வார் பொறுத்தல் இப்பு போட்டால் இகழ்வாரை, அதே போல மடவார்புரை இப்பு போட்டா அறியாமை உடையவர்களை எழுத பாருங்க, அறிவின்மையால் மிகை செய்தாரை பொறுத்தல், இந்த மாதிரி வேற்றுமை உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால், அது இலக்கணம் தான் சொல்றேன் நான், ஒரு இலக்கணம் சும்மா தெரிஞ்சுங்க, உயர்திணை பெயர் சொல் வந்தால் பக்கத்துல வல்லின எடுத்து வந்தால் வல்லினம் மிகாது, உயர்தினை சொல் உயர்தினை சொல்லா இருக்கணும், உயர்தினை சொல் பெயர் சொல் இருந்தால் பக்கத்தில் ஒரு வல்லெழுத்து வல்லெழுத்து வந்தால் மிகாது, அது வந்து தமிழ்ல அடிப்படையான இலக்கணம். நன்னூல் நடத்துற பொழுது அவங்களுக்கெல்லாம் சொல்றாங்க, டாக்டர்லாம் இருக்கிற மேலாம் இருக்காங்க அதுல, அதாவது கம்பர் கழகம் தான் சொல்லணுமே தவிர கம்பர் கழகம் எக்கு போடக்கூடாது, ஏன்னா கம்பர் உயர்தினை உயர்தினை சொல், கழகம் காவரத்தினால் இக்கு போடக்கூடாது, கம்பர் கழகம், பாரதியார் பாசறை, திருவள்ளுவர் கழகம், நீ என சொன்னாலும் உயர்தினை சொல்லா இருந்தால் பக்கத்துல வல்லினம் மிகாது, சேக்கிழார் சிந்தமிழ்தான் சொல்லணும், எல்லாம் உயர்தினை சொல், உயர்தினை சொல் வந்தால் வல்லினம் மிகாது. இதுக்கு விதிவிலக்கு தான் இங்க நான் சொல்றது, விதிவிலக்கு உயர்தினை சொல் இரண்டாம் வேற்றுமை தொகையாக வந்தால் மிகும், இரண்டாம் வேற்றுமை உருவதில் மறைந்து வந்தால் மிகும். இப்ப எப்படின்னா இகழ்வார் பொறுத்தல் தானே வருது, இகழ்வார் பொறுத்தல் இதை சொல்றதுக்கு முன்ன வேற ஒன்று சொல்லிடுறேன்,
இது ஏன்னா நடந்த ஒரு விஷயம், சொல்ற அப்பா காலத்தில் நடந்த விஷயம். ஒரு ஆசிரியருக்கு சொன்னது, சேக்கிழார் பற்றி குறிப்பு எழுதுகன்னு கொடுத்துருந்தாராம் வினாவிட வினாக்கு. ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், சேக்கிழார் பற்றி குறிப்பு வரைகிறேன்னு மாணவர்களுக்கு. அந்த அப்பா கிட்ட எடுத்தாலும் காமிச்சிடறான், ஐயா அது பாருங்க எனக்கு தப்பு இருந்தால் தெரிஞ்சு கொடுங்க. அப்பா நல்லதா இருக்குது, சேக்கிழார் பற்றி குறிப்பு வரைகிறது இருக்குது, இந்த சேக்கிழார் பற்றி இப்பு போட்டுங்கன்னாங்க. அப்பா இப்பு போட்டுங்க அப்படின்னாங்க. அவருக்கு புரியல, ஏண்டா இப்பு போடணும்னு புரியல. உயிரினை சொல்லா வந்தால் சேக்கிழாரை பற்றி தானே அதுக்கு அர்த்தம். சேக்கிழார் பற்றின்னு சொன்னால் சேக்கிழாரை பற்றி குறிப்பு வரைகின்னு அர்த்தம். எனவே இரண்டாம் வேற்றுமை தொகையாக வந்தால் சந்தி மிகும். அதுபோல இகழ்வார் பொறுத்தல்னா இகழ்வார் பொறுக்கலை, இகழ்வாரை நாம் பொறுத்துக்கிறோம், நம்ம இகழ்கின்றவரை பொறுத்து கொள்கிறோம். எனவே ஐ உருவம் அங்கே மறைந்து வருது. மடவார் புறைனா மடத்தனமுடைய அறியாமையுடைய அவங்களுக்கு பொறுமையினாயிடும். மடவார் புறை இப்பு போட்டால் அறியாமையுடையவர்களை நாம் பொறுத்துக் கொள்கிறோம்னு அர்த்தம். அதனால்தான் அங்கே அவர் எழுதுகிறார், இகழ்வார் பொறுத்தல் என்றால் அவமதிப்பாரை பொறுத்தல், மடவார் புறை என்றால் அறிவின்மையால் மிகை செய்தாரை பொறுத்தல் என்று எழுதுகிறார். திருக்குறள் போன்ற நூலை படிக்கிற பொழுதே இலக்கணத்தை நாம் வளர்த்துக்கலாம். அவங்க அப்படி சொல்லி வைத்திருக்காங்க, எழுவார் பொறுத்தல் என்று சொன்னால் அது எழுவாய் தொடரா போயிடும். இகழ்வார் பொறுக்கிறாங்க, இகழ்வார் பொறுக்கிறாங்க ஆயிடும். மடவார் புறைன்னு சொல்லிட்டீங்கன்னா மடவா அறியாமையெல்லாம் பொறுத்துக்கிறாங்க, அப்படி அல்ல. அவர்களை நாம் பொறுத்துக்கிறோம், இகழ்வாரை நாம் பொறுத்துக்கொள்றோம். எனவே அங்கே இகழ்வாரை என்ற இரண்டாம் வேற்றுமை மறைந்திருப்பதாலே உயிரினை சொல் பெயர் சொல்ல இரண்டாம் வேற்றுமை தொகை வந்தால் அது வல்லினம் மிகவும் என்ற இலக்கணம். ஆனால் இப்ப நம்ம ரெண்டு இலக்கணம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். வல்லினத்தில் உயர்தலை வந்தால், உயர்தலை சொல் வந்தால் மிகாது, உயிர்தலை சொல்லை இரண்டாம் வேற்றுமை தொகையாக வந்தால் மிகும் என்று நாம் ரெண்டு இலக்கணம் சொல்லியிருக்கோம். அதனால இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இந்த மடவார் என்பது மடம் என்பது அறியாமைன்னு அர்த்தம். மடந்தையர் அது இருந்தா மடந்தையர்னு பெண்களுக்கு வரும், மடவார்னு சொல்லலாம், மடவார்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு. மடம் என்றால் அறியாமை அர்த்தம் கிடையாது. அங்க உரையாசிரியர் ரொம்ப ஜாக்கிரதையா எழுதுறாங்க, பெண் உலகம் கோபிச்சுக்கும் அந்த உரையாசிரியர் தப்பா தெரிஞ்சு சொல்லிட்டு. மடம் என்றால் அறியாமைன்னு எழுதலை, அறிந்தும் அறியாமைன்னு எழுதுறாங்க. தெரியும் அவங்களுக்கு, தெரியாத மாதிரி இருப்பாங்க, உயர்த்தி வைக்கிறாங்க. பாரு பெண்களை எல்லாம் எப்படி அந்த உரையாசிரியர்கள் மதித்திருக்கிறாங்கன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்பதில் மடம் என்ற உடனே அறியாமைன்னு எழுதாம அறிந்தும் அறியாமை, தெரியும் அவர்களுக்கு தெரியாத மாதிரி இருப்பாங்க, அது ஒரு அழகு அவர்களுக்கு அப்படின்றாங்க. அதனால மடவார் என்பதுக்கு இளமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மடம்னா இளமைன்னு அர்த்தம் இருக்குது. அது இளமையா இருக்கிறவர்களுக்கு சொல்லலாம், பெண்களுக்கு சொல்லலாம், அறியாமையுடர்களுக்கு சொல்லலாம். மடவார் என்றால் அறியாமையுடர்களுக்கு மடவார் என்று நாம் சொல்லலாம். இடம் நோக்கி நாம் பொருள் கொள்ளணும் அடிப்படையாக. அதான் நம்ம ஞானியார் சுவாமிகள் சொல்லுவார்னு சொல்றது, அந்த மடையன் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, மடையன் என்ற சொல்லுக்கு அறிவில்லாதன்னு அர்த்தம் இருக்குது, இன்னொன்று சமையல்காரன் ஒரு அர்த்தம் இருக்குது. மடையன் சமையல் மடைப்பள்ளி சமையல்காரங்க மடையன் அர்த்தம் சொல்லு, அதுக்காக சமையல்காரவே மடையன்னு சொல்லிட முடியாது. ஒரு குக்கை பார்த்து மடையாங்கவான்னு சொன்னா கோச்சுக்குவான். பொதுவா மடையன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை ஞானியார் சுவாமிகள் சொல்லுவாரா, அப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது உட்கார்ந்து சிவஞான முறை எழுதி கொண்டிருந்த பொழுது அவங்க வீட்டு சமையல்கார மடத்து சமையல்கார வந்தான். வந்து என்ன கேட்கறான், ஐயா மதியானம் என்ன சமைக்கலாம்னு கேட்டானா, என்ன சமைக்கலாம்னு கேட்டா அதுக்கு ஒரு பாட்டு பாட்டுறான் சிவஞான முடி, அதுக்கு ஒரு பாட்டு, சற்றே துவையலறை தம்பி ஒரு பச்சடிமை, வற்றல் ஏதேனும் வருத்துவை, குற்றம் இல்லை, கீரை வைத்து காயம் வைத்து கீரை கடை, வேறு பெருங்காய போட்டு கீரை கடை, கம் என மிளகுகாய் வைத்து வைப்பாய் கறியினார், அது ஒரு பாட்டு. சற்றே துவையலறை அதாவது ஒரு துவையல் பண்ணு தம்பி ஒரு பச்சடிவை, வற்றல் இருந்தா வருத்துவை, அது வெண்பாங்க வெண்பா எப்படி அழகா வருது பாருங்க, வற்றல் ஏதேனும் வருத்துவை, குற்றம் இல்லை, காயம் வைத்து கீரை கடை, பெருங்காயம் போட்டு கீரை கடைஞ்சி வைக்கணும், கீரை கடைஞ்சி வைக்கணும், கம் எனவே கம்னு வாசனை வரணும், மிளகு காய் மிளகு காயினர் மிளகாய் அல்ல மிளகு, மிளக வைத்து வைப்பாய் கறி, தமிழ்ல கறி என்பதற்கு மிளகுன்னு அர்த்தங்க, கறி வள்ளிநறி போடணும், கறி என்றால் மிளகு. கட்டினப்பாலையில பூம்புகார் நகரத்தில் ஏற்றுமதி செய்தல கறி, கறியின் மூடைன்றாங்க, மிளகு ஏற்றுமதி செய்திருக்காங்கன்னு சொல்றாங்க, அப்படி நமக்கு எல்லாம் பாட்டு வருது. எனவே காய்கறின்னு ஏன் சொல்றோம், காய்கறி என்றால் காயில மிளகு போடும்,
மிளகு போட்டு செய்வதாலே அது காய்கறி என்று நாம் நினைப்போம். வெஜிடபிள் சொல்ற காய்கறி சொல்றோம் இல்லையா, அதுக்கு மிளகு போட்டு செய்யறோம். எனவே கம் எனவே மிளகு வைப்பாய் கறினாராம். அதை சொல்லிட்டு சொல்லுவாராம் ஞானியார் சுவாமிகள், இந்த பாட்டை புரிஞ்சுட்டான் இல்லையா அவன் சபையில்காரன் இல்லையா, என்னங்க என்ன சபைன்னு கேட்டாலும் பாட்டு சொல்றீங்களே அவன் சொல்லாம ஓ அப்படியா அப்படின்னு போயிட்டானான். அப்ப பாட்டை புரிஞ்சுட்டான் இல்லையா, என்பா பாட்டை புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா. எனவே சிவஞான முனிவருடைய மடையன் மடையன் இல்லைன்னு வரான். சிவஞான முனிவருடைய மடையன் யாருன்னா சபையில்காரன். அவன் மடையன் இல்லைன்னா அவன் அறிவாளி, அறிவாளிடா அறிவற்றம் இல்லை சொன்னார்னு சொல்றது. அது மாதிரி தமிழ்ல கறி என்றால் மிளகுன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து கறி வாங்க போறோம்னா வேற அர்த்தம், இன்னைக்கு வேற மாதிரி அர்த்தம். கறி இன்னைக்கு கறி என்றால் மிளகு. அது போல மடவாள் என்பதில் பெண்களுக்கும் சொல்ற வழக்கு உண்டு, அறியாமலவர்களுக்கும் சொல்ற வழக்கு உண்டு. இடம் நோக்கி நாம் அதை பொருள் கொள்ள வேண்டும் என்று பார்க்கணும். அதனால இந்த மூன்றாவது குரலோட நம்ம நிறுத்தி வைப்போம், ஒரு 10 நிமிடம் ஓய்வு எடுத்துக்கோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். என்னுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர் என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.